முருகனே செந்தில் முதல்வனே, மாயோன் மருகனே, ஈசன் மகனே, ஒரு கை முகன் தம்பியே, நின்னுடைய தண்டைக்கால் எப்பொழுதும் நம்பியே, கை தொழுவே தங்கச்சி பொண்ணு என் கண்ணான கண்ணு, எப்போதும் நாம இனி உன்னோட ஒண்ணு, கேட்டதையெல்லாம் நான் தருவேன், ஒன்ன ராணிய போல வாழவே, நீ கேட்டதையெல்லாம் நான் தருவேன், ஒன்ன ராணிய போல வாழவே, தங்கச்சி பொண்ணு என் கண்ணான கண்ணு, எப்போதும் நாம இனி உன்னோட ஒண்ணு, அன்பிருக்கும் நெஞ்சமெல்லாம் ஆண்டவனின் கோவிலம்மா, துன்பமில்லை காலமெல்லாம் இன்பமம்மா, போன ஜென்ம புண்ணியம்தான் இந்த ஜென்மம் சேர்ந்ததம்மா, பூஜமணி ஓசையில பாவமெல்லாம் தீர்ந்ததம்மா, நல்ல மனம் கேட்டு வச்ச நல்ல வாழ்க்கையும் கூடுமம்மா, தங்கச்சி பொண்ணு என் கண்ணால கண்ணு, எப்போதும் நாம இனி உன்னோட ஒண்ணு, கேட்டதையெல்லாம் நான் தருவேன், உன்ன ராணிய போல வாழவே, நீ கேட்டதையெல்லாம் நான் தருவேன், உன்ன ராணிய போல வாழவே, தங்கச்சி பொண்ணு என் கண்ணால கண்ணு, எப்போதும் நாம இனி உன்னோட ஒண்ணு, என்ன வாத்தியார பையன் எப்படி இருக்கான்? அவனுக்கு என்ன ராஜா கணக்கா இருக்கான், ஆனா அவன் எங்க இருக்கான் தெரியல. லெட்டர் எழுதியிருப்பான்ல, அதுல அட்ரஸ் இருக்குமே. அவன் லெட்டர் எழுதியிருந்தா தானே அட்ரஸ் தெரியும். திருட்டு ராஸ்கல், லெட்டரே போடுறது இல்ல. அப்படியா, என்ன எழுதிருக்கா? இன்னும் பிரிச்சு படிக்கலப்பா. என்னம்மா நீ, சீக்கிரம் பிரிச்சு படி. என்னம்மா அண்ணனுக்கு என்னாச்சு? என்ன வாத்தியார என்ன ஆளு காலு திருதிருன்னு முடிக்கிறீங்க? அப்படி லெட்டர்ல என்னதான் எழுதிருக்கான்? ஒண்ணு எழுதல. இதான் கொட்ட கொட்டையா எழுதிருக்கானே. எங்க? நான் ரொம்ப பிஸியா இருக்கேன், என்னை சுத்தி எப்பவும் 10 பேர் இருக்காங்க. வணக்கங்க. வணக்கம். வணக்கங்க. எல்லாரும் உட்காருங்க, உட்காருங்க. ஓ, உட்கார்னு சொன்னே உட்கார்ந்துறதா? எல்லாரும் எந்திரிச்சு நில்லுங்கய்யா. அண்ணன் எந்திரிச்சிட்டாருங்களா? எழுந்திரிச்சு குளிச்சிட்டு இருக்காரு, இப்ப வருவாரு. எல்லாம் எப்ப வந்தீங்க? இப்படி கச கசன்னு சொல்லக்கூடாது. யாராரு எத்தனை மணிக்கு வந்தீங்கன்னு ஒழுங்கா சொல்லுங்க. சுப்ரமணி, அண்ணன் வர்றாரு போல இருக்கு, எல்லாம் அவர்கிட்டயே சொல்லுங்க. நீங்க நல்லா இருந்தா தாங்க நாங்க நல்லா இருக்க முடியும், அதனால உங்க பேர்ல அர்ச்சனை பண்ணிட்டு வந்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளவு பணம் ஞாபகம் இல்லீங்களா? ஏதோ கடன் கொடுத்த நீ தானே ஞாபகம் வச்சிருக்கணும். கடை வாங்க, நான் எப்படி ஞாபகம் வச்சிருக்க முடியும்? நான் என்ன ஒருத்தங்கிட்ட கடன் இருக்கிறேன்? இவங்க எத்தனை பேருக்கு கடன் இருக்கல? எல்லாம் என் நேரம், எனக்கு நேரம் ஆச்சு ஆபீஸுக்கு. சுப்பிரமணியன், இவங்க கிட்ட எல்லாம் எவ்வளவு பணம் கொடுக்கணும்னு கேட்டு எழுதி ஒரு ஃபைல் போட்டு வை.
ராத்திரில நான் சும்மா இருக்கும்போது காட்டு, நான் கவனிக்கிறேன். வழக்கம் போல. அப்புறம் பார்க்கலாம். ஏய் சுப்பிரமணி, இவன் இப்படி அக்கிரமம் பண்ணிக்கிட்டு இருக்கானே, அவங்ககிட்ட நீ கொஞ்சம் சொல்லி எங்களுக்கு எல்லாம் பணம் வாங்கி தரக்கூடாது. யோ பைத்தியகாரத்தனமா பேசாதீங்க ஐயா. நீங்க எல்லாம் வெளியில் உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, நான் உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கேன். அவ்வளவுதான் வித்தியாசம். நான் உங்கள மாதிரி அவனுக்கு கடனை கொடுத்துட்டு எப்படி வசூல் பண்றேன்னு தெரியாம அவன் பின்னாலேயே சுத்திட்டு இருக்கேன். என்ன சோகமா வரல்? சம்பளத்தை புடிச்சுக்கிட்டாங்கப்பா. எவ்வளவு? 25 ரூபா. 2500 ரூபா சம்பளத்துல வெறும் 25 ரூபா புடிச்சது உனக்கு கஷ்டமா இருக்கா? எனக்கு சம்பளம் 2000 ரூபா. இப்ப நான் எவ்வளவு தெரியுமா வாங்க போறேன்? எவ்வளவு? வெறும் 25. அது இல்லப்பா, இந்த மாசத்துல இருந்து உனக்கு 10 ரூபா இன்கிரிமெண்ட். இன்கிரிமெண்டா? வேணா சார், வேணவே வேணாம். ஏன்? நீங்க 10 ரூபா இன்கிரிமெண்ட் கொடுப்பீங்க, நோட்டீஸ் போர்டுல ஒட்டிடுவீங்க, வெளியில இருக்கிறவங்க எல்லாம் பாட்டி கூடன்னு என்ன தொந்தரவு பண்ணுவான். பாட்டி எவ்வளவு ஆகும் தெரியுங்களா? 200 ரூபா ஆகும். நீங்க கொடுக்குற 10 ரூபா இன்கிரிமெண்ட் வருஷத்துக்கே 120 ஆகுது. இன்னைக்கு ஒரு நாளைக்கு நான் 200 ரூபா செலவு பண்ணுமா? அதனால எனக்கு இன்கிரிமெண்டே வேணாம். நீங்க சம்பளத்தை கொடுங்க. என்ன சார் இதெல்லாம் 1 ரூபாய் மாத்தி வச்சிருக்கீங்க? மனசு பொக்குன்னு போயிடக்கூடாது பாரு, அதனால தான் எல்லாத்தையும் ஒத்தையா மாத்தி வச்சிருக்கேன். உங்களுக்கு தாராள மனசு. இந்த 10 வச்சுக்கங்க, எனக்கு 25 போதும். எனக்கு சம்பளம் நாள் எனக்கு தெரியும். பணத்தை எடு. நிறைய இருக்குதா? கனமா இருக்குல்ல, பிரிச்சு பாரு. 1 ரூபாய் கொடுத்துட்டு ஒரே சைதாங்கி பேட்டா ஓடாதே, ஓடாதே, நில்லு நில்லு நில்லு. பாத்தீங்களா? வயசு கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் சொத்து எக்கச்சக்கம். வீட்டுல யாராவது இருந்தா அறுவாடுங்க. எதுக்குங்க? உன்னை வெட்டத்தான். என் பொண்ணுக்கு பொருத்தம் பாரியானா? நீ எனக்கு பொண்ணு பார்த்துட்டு வந்து நிக்கிற. நான் உங்களுக்கு இல்ல நினைச்சேன். ஐயோ, உங்களை நம்பி நான் அவங்ககிட்ட அட்வான்ஸ் எல்லாம் வாங்கி செலவு பண்ணிட்டேனே. அடையாளம் தெரியாம இருக்கணும்னா மீசை எடுத்துடணும். ஏற்கனவே எடுத்துட்டேன். பெசாம மூக்கு எடுத்துரு. சரி, இப்ப என்ன நடந்துருச்சு? உங்க பொண்ணு போட்ட ஒண்ணு என்கிட்ட கொடுங்க, நல்ல வரணும் நான் பாத்துவேன். இத புடி. இந்த பொண்ணு லட்சணமா இருக்குங்க. படத்தை கொடுத்துட்டீங்க, கவலையே படாதீங்க. இந்த படத்தை வெளியே காட்டினா உங்க வீட்டு வாசலுக்கு முன்னாடி பசங்க கியூல நிப்பானுங்க. பசங்களா? மாப்பிள்ள பசங்க. நல்லா இருக்கு.
கண்டவனுக்கு என் போட்டோ குடுக்கறீங்க? கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு காலாகாலத்துல உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ண வேணாமா? இப்ப அதுக்கு என்ன அவசரம்? அவசரமா? அதது அப்பப்ப நடந்துரணுமா? எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் கூட பிடிக்கலப்பா. உனக்கு பிடிக்கிற மாதிரி ஒரு மாப்பிளைய புடிச்சு எடுத்து வர பாரு. மாப்பிள பசங்க கியூர நிப்பாங்க அப்படின்னு வீராப்பா பேசிட்டு வந்துட்டோம். எப்படி அண்ணா? இட்லி எங்க இருக்கீங்க? ஆட்டோல போயிட்டு இருக்கேன். எந்த பக்கம்? மோர் மார்க்கெட் பின்னாடி. அதான் இடிச்சிட்டாங்களே. கனவுல இன்னும் இடிக்கலையே. யாரோட போறீங்க? ஒரு அழகான பொண்ணோட. அழகுன்னா? வடிவமான பெட்டை. அண்ணே நானும் கூட வரேன். கெடுத்துட்டியோ? அந்த பொண்ணு மாயமா மறைஞ்சிச்சியா? அவசரப்பட்டுட்டேன், மன்னிச்சுங்க அண்ணே. அந்த பொண்ணு எங்க இருக்கு? எவனுக்கு தெரியும்? ஆனா அழகுன்னு அழகு அப்படி ஒரு அழகியா? சும்மா ஒல்லியா உயரமா ஒட்டகை ஜீவி கணக்கா இருக்கியா? புள்ளி எல்லாம் இருக்கா? அதெல்லாம் இனிமேதான் பாக்கணும். ஆனா கட்டினா அந்த பொண்ணதான் கட்டணும். வாங்கின இட்லியே கடை. இந்த லட்சணத்துல ஒட்டகை ஜீவிங்க கட்ட போறீங்களா? இருந்து 25 ரூபாயும் பட்டாணிக்காரன் புடிங்கிட்டு போயிட்டான். நாளைக்கு என்ன பண்ண போறீங்க? அத நாளைக்கு சொல்றேன். அப்ப இட்லி நாளைக்கே சாப்பிடுங்க. இந்த ஆபீஸ்ல எவனுமே வேலைக்கு வரல, போன வீடா? என்னடா அது? பயல். அது தெரியுது. மத்தவங்களாம் இங்க சம்பளம் வாங்கல, நான் ஒருத்தன்தான் வாங்குறேன். ஆளாள் கொண்டு கொடுத்துருவா. மேடம் எனக்கு ஒரு சின்ன டவுட். என்ன மிஸ்டர் மேல கை வைக்கிறீங்க? நீங்க கை இல்லாம ஜாக்கெட் போட்டு வந்தா நாங்க தான் கை வைக்கணும். என்னம்மா முறைக்கிறேன்? மேனேஜர் கை வச்சா மட்டும் கம்முன்னு இருக்குல்ல, நாங்க வச்சா நோவுதா? எனக்கு கோவம் வந்தா என்ன செய்வே தெரியுமா? என்ன பண்ணுவேன்? மேனேஜர்கிட்ட போய் ரிப்போர்ட் பண்ணுவேன். ஆமா போய் பண்ணு. துளிக்க போகுது. அப்படியா பண்ணாவன்? ஆமா சார். அவன என்ன செய்யறான் பார். You are going too much. You are talking too much, you know. I will tell to the manager. டெல்லு, கூப்பிடுத மேனேஜர். அவனே வந்துட்டான். நீ ரொம்ப ஓவரா போற. உங்களை விடவா? நான் நினைச்சா உன்னை சஸ்பெண்டே பண்ணுவேன். சார் நீங்க சொல்லுவீங்களே தவிர எதையுமே செய்ய மாட்டீங்கன்னு அந்த பொண்ணு என்கிட்ட சொல்லிருக்கு. இவங்களாம் சொன்னாங்கன்னு நம்பல. இப்ப நேர்லயே பாத்துட்டேன். மஞ்சு, உன் கையாலே அவனுக்கு சஸ்பெண்ட் ஆர்டர் டைப் பண்ணி கொடு. ஏமா என் பேர் தெரியல, அதெல்லாம் பாத்து கொஞ்சம் டைப் பண்ணு. அவசரத்துல மேனேஜர் பேர் அடிச்சிட்டு போற. You are suspended. Thank you. வெற்றி, வெற்றி. ஊழியர்களே, இந்த வெற்றி எனக்கு மட்டுமல்ல, உங்கள் அனைவருக்கும் தான். நான் சொல்வதை நீங்கள் எல்லாம் கேட்டுக்கொள்ளுங்கள். இதுவரையிலும் என்னுடைய சம்பளத்தில் அனைத்து பிடிப்புகளும் போக வெறும் 25 ரூபாய் மட்டுமே சம்பளமாக நான் வாங்கிக் கொண்டிருந்தேன். இந்த சஸ்பெண்ட் ஆர்டர் மூலம் இனி நான் 1000 ரூபாய் சம்பளம் வாங்கப் போகிறேன் என்பதை உங்களுக்கு மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆச்சரியப்படாதீர்கள், அரசாங்க சட்ட பிரகாரம் ஒருவன் சஸ்பெண்ட் செய்யப்பட்டால் அவனது சம்பளத்தில் பாதி தொகையை எந்த விதமான பிடிப்பும் இல்லாமல் தர வேண்டும் என்பது கவர்மெண்ட் ஆர்டர். அதன் பிரகாரம் இனி நான் 1000 ரூபாய் சம்பளம் வாங்கப் போகிறேன் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பொண்ணு யாரு? எனக்கு தெரியாது. பத்திரிகாசல போய் கேளு. உங்களோட எந்த சமாதானமும் எனக்கு தேவையில்லை. என்னோட அனுமதி இல்லாம என் போட்டோவை எப்படி சார் அட்டப்படமா போட்டீங்க? ஆம்பளைங்களோட படத்தை விட பொம்பளைங்களோட படத்தை போட்டாதாமா பத்திரிகையே விக்குது. வேட்டியை விட புடவைக்குத்தான் விலையே அதிகம்.
ஒரு பொண்ணு சாதாரணமா ரோட்ல நடந்து போனாலே நாலு பொறுக்கி பசங்க ஈன்னு பல்ல காட்டிக்கிட்டு பின்னாடி வருவானுங்க. இதுல வேற என் போட்டோ அட்டப்படமா போட்டிருக்கீங்க. நான் எப்படி சார் ரோட்ல போக முடியும்? பத்திரிகையில போட்டா வரணும்னு நினைச்சு பாட்டிகள் எல்லாம் பாடிய போட்டுக்கிட்டு போஸ்ட் கொடுக்கற காலம் அது. நீ என்னடா உளம் தெரியாத பொண்ணா இருக்கே. நீங்க பேச பேச எனக்கு பொத்துக்கிட்டு வருது. என் போட்டோவை பார்த்து எவனாவது பைத்தியக்காரன் அட்ரஸ் கேட்டு வருவான். அட்ரஸ் கொடுக்க நான் என்ன பைத்தியக்காரனா? அது புரிஞ்சா சரி. சார் என்ன? வணக்கம் சார். வணக்கம். ஒரு சின்ன உதவி. என்ன உதவி? இந்த பொண்ணோட அட்ரஸ் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா. இந்த பொண்ணோட அட்ரஸ்? ஆமா சார். என்ன அழகு, என்ன அழகு! ஆஹா, முகத்தை பார்த்தா மூணு நாளைக்கு சாப்பிடவே தோணாது. தங்க கட்டி கிள்ளனும் போல. தக்காளி பழமாட்ட கண்ணம், அதுக்குள்ள செவந்து போச்சுதே கண்ணம். ஓ, பூச்சிக்காது கண்ண. கட்ட இந்த பொண்ணை தான் கட்டுவேன். எங்க அடிச்சீங்க? நான் காதல் பண்ற பொண்ணை போய் நீர் அடிச்சுட்டு இருக்கியா? நீங்க காதலிக்கிறீங்க எனக்கு எப்படி தெரியும்? இன்னில இருந்து தெரிஞ்சுக்க. ஆமா, இந்த பொண்ணை தான் காதலிக்கிறதுன்னு முடிவே பண்ணிட்டீங்களா? ஏயா, இந்த புக்கு விலை 2 ரூபாய்தான், என்னாலயே வாங்க முடியுது. இது எத்தனை பேர் வாங்கி என்னென்ன பண்ணாங்களோ? அங்கதான் என் டேஸ்டியே கவனிக்கணும். நாம கட்டிக்கிற பொண்ண நாம மட்டும்தான் ரசிக்கணுன்றது காமன் டேஸ்ட். எல்லாரும் இவ்வளவுதான் கட்டிக்கணும்னு ஆசைப்படுறாங்களே, அப்படிப்பட்ட பொண்ணை கட்டிக்கணுன்றது ஏன் டேஸ்ட்? அப்ப சரி, புக் எடு. ம், இப்படிலாம் சொல்லிதான் நம்ம மனசு தேத்திக்கணும். என்ன மாமான்னு சொன்னாய், என்ன கொஞ்சம் மடி மேல வந்தாய், என்ன முத்தம் தேனாக வந்தாய், என்ன இப்போ வீணான வந்தாய், என்ன என் காவணி குயிலே அடிவாடி எங்கையிலே, என் காவணி குயிலே அடிவாடி என் கையிலே. அடிவாடி என் கையிலே.
மதிக்குவே மத்தவங்க மெச்சும்படி என்ன மாமான்னு சொன்னா என்ன கொஞ்சம் அடிமேல வந்தா என்ன முத்தம் தேனாக தந்தா என்ன இப்போ வீணான வந்தா என்ன கொஞ்சம் மடி மேல வந்தா என்ன யோ நான் இப்போ ஒரு தியானம் பண்ண போறேன் அந்த தியானத்தோட பேரு பத்மாசுர தியானம் என்ன யாரும் டிஸ்டர்ப் பண்ணாம நீ பாத்துக்கற ஆமா நான் ஒண்ணும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் ஆனா நீங்க வாங்கின கடனை கேட்டு காலையில 8:30 சேட்டு வரேன் இருக்கான் அவன் வந்து டிஸ்டர்ப் பண்ணா நான் பொறுப்பாளி இல்ல யோ அறிவு கிட்டதமா பேசாதியா நான் தியானம் பண்றதா ரீல் விடுறதே அந்த சேட்டை ஏமாத்துறதுக்கு தான் என்னங்க சொல்றீங்க நான் சொல்றத கேளியா நீ என்ன பண்ற சேட்டு வந்த உடனே அண்ணன் இப்ப பத்மாசுர தியானம் பண்ணிட்டு இருக்காருங்க அவரா தியானம் முடிஞ்சு எந்திரிச்சா உண்டு வேற யாராவது அவரை டிஸ்டர்ப் பண்ணி எழுப்புனீங்க அவருடைய பார்வை பட்டு அப்படியே பஸ்மமா போயிருவீங்கன்னு பயமுறுத்து அவன் துண்ட காணும் துணிய காணும் பயந்து ஓடிடுவான் ஐடியா நல்லா தான் இருக்கு ஆனா அதை விட நல்ல ஐடியா நான் பண்ணி வச்சிருக்கேன் வந்து பாருங்க எனக்கு தெரியும் அந்த நல்வரவை வாழைப்பழத்தோளுனால எழுதி வச்சிருக்கேன் கவனிச்சீங்களா கேட்டு வருவான் கதவை தட்டுவான் நீங்க எஸ் கம்மின்னு சொல்லுவீங்க அவன் வலது காலை மட்டும்தான் எடுத்து வைப்பான் இடது காலை வைக்கிறதுக்குள்ள வலிக்கு விழுந்துருவான் அதுக்கப்புறம் அவன ராயப்பட்டாலியோ ஜிஹெச்லயோ அவன் காசுலயே நம்ம சேர்த்துறோம் அவனேதான் எஸ் கமின்னு சொல்லிட்டா வெள்ள அடிக்கட்டும் Yes, come in. நானே நேர்ல வந்திருப்பேன் என்னமா அது நான் குடுக்கலான்னு பார்த்தா அதுக்குள்ள நீ இப்படி கொடுத்துட்ட நான் கேட்டது பணத்தை என்ன பணம் 10,000 ரூபாய் உங்களுக்கு கடனா கொடுத்தாரே சபாபதி அவரோட மகனா அவருக்கு உடம்பு சரியில்லை அதனால நான் வந்திருக்கேன் அடுத்த வாரத்துக்குள்ள பணத்தை கொடுக்கல கம்பி எண்ண வேண்டி வரும் ஜாக்கிரத என்ன அவங்க கொடுத்தத நான் பார்த்தேன் நீங்க கொடுத்தத நான் பார்க்கலையே இப்ப பாரு ஹலோ வணக்கங்க சௌக்கியமா வீட்டுல எல்லாரும் சௌக்கியமா அடி செருப்பாள நாய கம்யூனிட்டி அறிவு இருக்கா வாங்குற பணத்தை கொண்டு அதை கொடுக்க வேணாம் கடன் வாங்கி எத்தனை நாள் ஆகுது நீ என்ன சாப்பாடு தான் சாப்பிட்ற இல்ல வேற ஏதாவது சாப்பிடுறியா மானங்கிட்ட கம்யூனிட்டி வணக்கங்க என்னதே வணக்கங்களா ஓ வாங்க வாங்க சார் உங்க உடம்பு எப்படி சார் இருக்கு பரவாயில்ல அப்படி இருக்கு நீங்க அப்படிதான் சார் சொல்லுவீங்க நேத்து உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு உங்க பொண்ணு வந்து சொன்ன உடனே என் உடம்பே சரியில்லாம போச்சு சார் ராத்திரி 2 ஊசி போட்டு 6 மாத்திரை சாப்பிட்ட பிறகு தான் சார் நான் படுத்தேன் ஏயா உடம்பு எனக்கு சரியில்லை நீ ஏன் ஊசி எல்லாம் போட்டுக்கண அப்படி ஒரு பற்று பாசம் சார் அது எப்ப ஆரம்பிச்சது ஏன் ஆரம்பிச்சதுன்னு எனக்கே தெரியல சார் காலையில எந்திரிச்ச கையோட நீங்க பசியோடு இருப்பீங்கன்னு
நேரா மார்க்கெட்டுக்கு போய் உங்களுக்கு ஒருவேளை ஆகாரத்துக்கு இந்த பழத்தை வாங்கிட்டு வந்தேன் சார். ஒரு வேளைக்கு இவ்வளவு பழமா? பத்தெல்லாம் சொல்லுங்க, நாளைக்கு இதை விட அதிகமா நிறைய வாங்கிட்டு வந்துடுறேன். ஏயா, என் 10,000 ரூபாய் பணத்தை பழமாவே கொடுத்து தீர்த்துடலான்னு பாக்குறியா? பணம் என்னையா ஆவறது? பணம் என்ன சார் பணம்? நம்மளா பார்த்து சம்பாதிக்கிறோம், நம்மளா பார்த்து செலவு பண்றோம். இப்ப நீங்க பொட்டுன்னு போயிட்டீங்கன்னு வச்சுங்க, அந்த பணத்தை நான் யார்கிட்ட கொடுக்க போறேன், நீங்க யார்கிட்ட வாங்க போறீங்க? நான் பொட்டுன்னு போறனோ இல்லையோ, நீ இந்த மாதிரி சொல்லி சொல்லியே என்ன சாவடிச்சிருவேன். நீங்க என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. நீங்க நல்லா இருக்கணும், உங்க பொண்ணு நல்லா இருக்கணும், அதனால நான் நல்லா இருக்கணும். சார் நல்லா கேட்டுக்குங்க, நாளை காலையில 10:30 மணிலிருந்து 10:30க்குள்ள உங்ககிட்ட வாங்கின 10,000 ரூபாய் கடனை நான் பைசல் பண்றேன். விநாயகா, நாளை காலையில 11 மணி வரைக்கும் என்ன உயிரோடு வச்சிருப்பா? அது என் கையில இல்ல. பழத்தை எடுத்து பீரோல வைங்க. ஞாபகம் இருக்குங்களா, நாளை காலையில 10:30 10:30க்குள்ள உங்ககிட்ட வாங்கின 10,000 ரூபாய் கடனை நான் பைசல் பண்றேன். வணக்கங்க. அடாடாடாடாடா, 10:30னா கரெக்டா 10:30க்கு வந்து நிக்கிறியே. வாங்குற பணத்தை பழத்தட்டோட குடுக்கிற முத ஆள் நீ தான்யா. முதல்ல இதை வாங்கிக்கங்க, மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்குவோம். என்னையா அது, பழம் மட்டும் இருக்குது பணத்தை காணும்? ஏங்க பதறீங்க, இந்த பணத்தை வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? ஷேவிங் கிரீம் வாங்கி சவரம் பண்ண போறேன். யார் யா நீ? என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண போறேன். நான் அங்கதாங்க வரேன். உங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணா உங்களுக்கு எவ்வளவு செலவாகும்? இந்த காலத்துல மாப்பிள்ளைங்க 50,000 ரூபாய் வரதட்சணை கேக்குறாங்க, 100,000 ரூபாய் வரதட்சணை கேக்குறாங்க. மார்க்கெட்டு எப்படி எப்படியோ ஏறிட்டு இருக்கு. வெறும் 10,000 ரூபாய்க்கு ஒரு அருமையான மாப்பிள்ள இருக்காங்க. பேஷ், இதோ பாருங்க, அந்த மாப்பிள்ளைக்கு கட்டில் தரவானா, பீரோ தரவானா, பெட்ஷீட் தரவானா, தலகாணி தரவானா? வெறுமனு உங்க பொண்ணை மட்டும் அனுப்பி வைங்க, கல்யாணம் பண்ண மறுநாளே அவளை கர்ப்பத்தோட அனுப்புவான். அந்த புண்ணியவன் யாருங்க? நான் தான். அந்த 10,000 கூட நீங்க தரவே வேணாங்க. எனக்கு ஏற்கனவே நீங்க கடனா கொடுத்துற 10,000த்தை இதுல நான் கணக்குல வச்சுக்கிறேன். கல்யாணத்தை முடிச்சிருங்க. கீதா, அப்பா கூப்பிடுறாருமா? அருவாள் எடுமா. ஐயோ, எதுக்கு பாருவா? மாப்பிள்ளைக்கு சீதனமா கொடுக்க. மாப்பிள்ளையா? ஸ்டூபிட், ஊரெல்லாம் கடன் வாங்கிட்டு பொறுப்பில்லாம சுத்திக்கிட்டு இருக்கிற இவருக்கு என்ன கட்டிக்கிறதுக்கு என்ன தகுதி இருக்கு? ஒரு ஆம்பளைன்ற மிகப்பெரிய தகுதி இருக்குமா? ஆமா, நீ ஆம்பளைன்னு சொன்னதும் அரிசி கடைக்காரன் விட்டுருவான், பால் கடைக்காரன் விட்டுருவான், விறகு கடைக்காரன் விட்டுருவான். இன்னும் விளையாடுறியா? ஆக என்னுடைய ஜாதியோ, என்னுடைய அந்தஸ்தோ, என்னுடைய உருவமோ உங்களுக்கு தடையா இல்ல. நான் வாங்கின கடன் தான் உங்களுக்கு பொண்ணை கொடுக்கறதுக்கு தடையா இருக்குது. கூடிய சீக்கிரம் உங்களை விட ஒரு பெரிய பணக்காரங்கிட்ட கடத்தா வாங்கி, உங்களை விட பெரிய பணக்காரனா நான் ஆகி உங்க பொண்ணை கட்டிக்கல. சோனி, அவன் அருவான்னு சொன்னதும் 1,000 விளக்கு ஓட்டான். நான் 1,000 லைட்ல போய் அவனை பாத்துக்கிறேன். தட்டு. என்ன அது, ஊருக்கு புறப்பட வேண்டிய நானே மனசை தடப்படுத்தி படுத்திருக்கேன், நீ போட்டிய கட்ட? ஒட்டி எனக்கல்ல, உங்களுக்கு தான். பெருசு என்னமா அங்க கடன் எல்லாம் அடைக்கிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டீங்க, உங்களால முடியுமா? லவ் வேகத்துல உணர்ச்சி வசப்பட்டுறதுதான். அதெல்லாம் அழகா பேசுறீங்க. இந்த ஜென்மத்துல நீங்க கடனை அடைக்க போறதும் இல்ல, அந்த பொண்ணை கட்டிக்க போறதும் இல்ல. சரி சரி, ஒழுங்கு ஊரு போய் சேருங்க. ஊருக்கு போய் நான் என்னத்தையா பண்ண போறேன்? ஊர்ல சொத்து பத்தல்ல இருக்கும்ல, அதெல்லாம் வித்துட்டு பணத்தோட திரும்பி வாங்க. சொத்து இருந்தா நான் லெட்டர் போட்டே வித்துருவேன். எனக்கு ஏரியா சொத்து உங்களுக்கு இல்லைன்னு என்னங்க? ஊர்ல யாருக்காவது இருக்கும்ல? என்ன புறம் போக்க விக்கிறதா? புறம் போக்க நல்ல போக்கம், எப்படியோ பணத்தோட திரும்பி வாங்க, அப்பதான் நீங்க அந்த பொண்ணை கட்டிக்க முடியும். இல்லனா நீங்க கட்டிக்கீங்களோ? சேச்சே, அது ஒட்டகை செவிங்க. ஆமா, உனக்கு எருமாடுதான் லாய்க்கு. ஏப்பா, இப்போ அது வழி தெரிஞ்சுதா இல்லையா? அது ஒண்ணு இல்லைண்ணா, அன்னைக்கு தார் ரோடு இதே மாதிரிதான் இருந்துச்சு, வந்தேன் இருட்டா இருந்துச்சா, நகா புரியல. ஓஹோ, நைட் வேறயா? அப்ப நிதானத்திலே இருந்திருக்க மாட்டீங்க. என்ன பண்ணலாம்? யாராவது கேட்டு சொல்லுங்க. கேக்குறேன் கேக்குறேன். வணக்கம் தம்பி. வணக்கம். இந்த ரைஸ் மில் ரங்கசாமி வீடு எங்க இருக்கு தெரியுமா? ரைஸ் மில் ரங்கசாமி வீடுங்களா? இது நேரா போனீங்கன்னு வச்சீங்க, ஒரு ஆலமரம் வரும். சரிங்க. அங்க இருந்து ரைட்ல போனீங்கன்னா ஒரு புளியந்தோப்பு போறங்க. சரிங்க. புளியந்தோப்புல இருந்து அப்படியே போனீங்கன்னு வச்சீங்க, ஒரு சவுக்கு தோப்பு போறங்க. அங்க இருந்து ஒத்தடி பதில நேரா போயிட்டே இருக்க வேண்டியதான். அது சரி, இவ்வளவு தூரம் போகணுமா? ஏங்க, கார்ல போற உங்களுக்கே இப்படி அலுப்பா இருக்குங்களே, அங்க நடந்தே போயிட்டு இருக்க எனக்கு எப்படி இருக்கும்? அப்ப நீங்களும் அங்கதான் போறீங்களா? ரங்கசாமி வீட்டுக்கு பக்கத்து தெருவில் தாங்க நம்ம வீடு. அப்ப ஏறுங்க.
யார் அதை பத்தி இல்லைங்க, ஆனா ஒரு கண்டிஷனுங்க. என்னங்க ஏறதுக்கெல்லாம் கண்டிஷன் போறீங்க? நம்மளது அப்படிதாங்க பழக்கம். இறக்கி விடும்போது கார்ல நமக்கு ஒரு ரவுண்ட் வேணுங்க. மாருதி கார்லயா? பரவாயில்ல, கொடுக்கலாம்ப்பா. சரி ஏறுப்பா. நம்ம லக்கேஜ் கையில பிடிச்சி வச்சுக்கிறேன். இதாங்க ரைஸ் மில் தாங்க சாமி வீடு. எல்லாரும் உங்களுக்காக தான் காத்துட்டு போங்க போங்க போங்க. நான் போயிட்டு வந்துடுறேன். ஏன்பா எங்க போற? என்னங்க கான்ட்ராக்ட மறந்துட்டீங்க? எனக்கு ரவுண்ட் கொடுக்கணும்னு சொன்னீங்களா? சரி ஜாக்கிரதையா போயிட்டு வா. சின்ன முள்ள எத்தனை இருக்கேன்? 11 ஒண்ணுல இருக்கும்போது வந்துடுறேன். ஒழுங்கா வருவியா? முயற்சி பண்றேன். ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்படியே நில்லுங்க. டோக்கனை வாங்கிட்டு ரெண்டு பேரும் லைன்ல வந்து உட்காருங்க. டோக்கனா? யோ, நாங்க பொண்ணு பார்க்க வந்திருக்கோம், வைத்தியர் பார்க்க வரல. இந்தாங்க பொண்ணை பார்க்கத்தான் டோக்கன் வாங்கிட்டு எல்லாரும் உட்காந்துருக்காங்க. ஆமாங்க, மொத்தமா எல்லாத்தையும் ஒரே நாள்ல வரவழைச்சா ஜீவன் செலவு மிச்சம். அதனாலதான் ஆஹா, ரொம்ப நல்லா இருக்கு, அருமையான ஐடியா. பொண்ணுக்கு பையனை ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு எல்லாம் சான்ஸ் இல்ல, நீங்க எல்லாம் போலாம். நீங்களும் போலாம். இவனா மாப்பிள? உடுப்பி ஹோட்டல் கேஷியர் மாதிரி இருக்கிறான். ஏன்பா இந்த மாதிரி கியூ கட்டி பொண்ணு பாக்குற இடத்துக்கா என்னை கூட்டிட்டு வரது? இப்படின்னு முன்னமே தெரிஞ்சிருந்தா நேத்தே வந்து டவல போட்டு ரிசர்வேஷன் பண்ணிருப்பேன், லேட்டா போச்சு. வீட்டுக்கு வாங்க, அம்மா கிட்ட சொல்லி டங்கு வர கழுற. இந்த பழத்தை வச்சு பூஜை பண்ணிட்டு வாமா, நல்ல புருஷனா அமைவான். ஒரு ரவுண்டுன்னு சொல்லிட்டு போனா? ஏங்க உங்க ஊரை ஒரு ரவுண்ட் அடிக்கிறதுக்கு இவ்வளவு நேரம் ஆகுமா? உங்களை யாரு சார் அவங்கிட்ட வண்டியை கொடுக்க சொன்னது? விதி சின்ன பிள்ளைல இப்படிதான், கணக்கு பிள்ளை வண்டியை வாங்கி ஒரே ரவுண்டுன்னு சொல்லி வெளியே போனான். திரும்பி வரும்போது அவன் மட்டும்தான் வந்தான். வண்டி பத்துல இறங்கிட்டான். அப்புறம் எப்படி வண்டியை வெளியே எடுத்தீங்க? வெயில் காலம் வரைக்கும் வெயிட் பண்ணி தண்ணி எல்லாம் வத்தின பிற்பாடு வண்டியை வெளியே எடுத்தோம். நல்ல பையன், நல்ல ஊர். என்ன நெஞ்ச பண்ண? என்னன்னா எப்போ வந்தீங்க பட்டணத்துல இருந்து? இப்பதான் வந்துட்டே இருக்கேன். கார் யாருது? உங்களுதா? என்ன நான் கடன் வாங்கிட்டு வந்திருக்கேன். நீங்க எங்க இந்த பக்கம்? ஏரிக்கரைக்கு. ஏரிக்கரைல இடம் வாங்கிருக்கீங்களா? அதெல்லாம் இல்லைங்க, ரொம்ப அர்ஜென்ட். அதனாலதான் இடத்து தேடி ரொம்ப அவசரமா போயிட்டு இருக்கேன். உங்க அவசரத்துக்கு போய் சேர்ந்துடலாம். வாங்க வந்துட்டேன். தண்ணி ஊத்திடாதீங்க. இவங்களுக்கு ஏதாவது குடிக்க? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், ஒரு தேங்காய் முடி மாத்திரம் எடுத்துக்கிறேன். ஏண்டால புல்லுக்கட்டு யாருக்கு? மாட்டுக்கு தான். உனக்கு என்ன கேட்டேன்? மத்தியான வயல்ல புல்லுக்கட்டு தும்புறீங்களே, மாறி ஏறுங்க, ஜில் ஜில் போயிடலாம். அட வேண்டாம் தம்பி, நாங்க நடந்தே போயிடுறோம். அட வாங்குறேன், ஏறுங்க ஏறுங்க. எல்லாருக்கும் ஓசிதான். அண்ணே சீக்கிரம் கொஞ்சம் கட்டுப்படுத்து, அடுத்த ஸ்டாப் ஏறிக்கிறதா. இங்க என்ன விஷயம்? பெரிய விஷயம் ஒண்ணும் இல்ல. தேங்காயத்தின் வாய்ப்புண்ணுக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. தேங்காய் கிடக்குது, இந்த ஊருக்கு என்ன விஷயமா வந்தீங்க அப்படின்னு கேட்டேன். ஓ, அதை கேக்குறீங்களா? பொன் பாக்கத்தான் பாத்தீங்களா? பாக்கலையே. பாத்துட்டேன். நீங்க பாக்கலங்கிறீங்க, அவர் பாத்துட்டேங்கிறாரு, ஒரே குழப்பமா இருக்க. ஒரு நிமிஷம் இங்க வாங்கப்பா, நீங்களும் சாப்பிடலாம். ஏண்டா இந்த விஷயம் அம்மாவுக்கு தெரிஞ்சா ஒத்துக்குவாங்களா? அதெல்லாம் நான் சமாளிச்சுக்கிறேன். எனக்கு இந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு, முதல்ல நீங்க போய் சம்மந்தம் பேசுங்க. விளையாடுறியா? இந்த வீட்டுக்கு நாம பொண்ணு பாக்குவாட வந்தோம், நம்ம காரை எடுத்துக்கிட்டு போன பையனை தேடிக்கிட்டு வந்திருக்கோம். அதெல்லாம் எனக்கு தெரியாது. இப்ப நீங்க போய் சம்மந்தம் பேசுறீங்களா அல்லது நானே போய் பேசிட்டுமா? என்ன ரொம்ப ஸ்பீடா போய்கிட்டு இருக்க? அப்பாங்கிற முறையில நானே கேக்குறேன், இல்லைன்னா என்ன எடுபடின்னு நினைப்பான். ஆனே ராஜா தம்பியா, டவுன் என்ன பண்ற? லவ் பண்றனே. என்ன சம்பளம் மாசம்? 350 ரூபாய் சம்பளம் கொடுக்குறாங்க, 1000 ரூபாய் அட்வான்ஸ். அந்த மாதிரி வேலை இருந்தா எனக்கு ஒண்ணு பாரு. அண்ணா என்ன தாங்க முடியல? சோடா கூட கொஞ்சம் தாங்க. எதுக்கு என் பையனை ஒரு வார்த்தை கேட்டுக்கிட்டு? பொண்ணை கேட்டா போதாது. ஐயா அண்ணனாச்சே. ஓஹோ, கேட்டு சொல்லுங்க. எதுக்கும் உடனடியா ஒரு முடிவு தெரிஞ்சு போச்சுன்னா நாங்க ஊருக்கு நிம்மதியா போவோம். எல்லாம் கப கப நேரங்க, இறங்க
ஒன்னு ரெண்டு உன்ன காணா ஆறு செய்ய தரேன் போயிட்டு வரேன் தம்பி நாளைக்கு வந்துருங்க வராம இருப்பமா எங்கேவன் போட வேலை செஞ்சிச்சா பையன் கிராமத்துல ஷாப்பிங் போயிட்டு வரானே அட இங்கேயே வந்துட்டீங்களா சாரி சார் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு ஆமா பொண்ணை பாத்துட்டீங்களா பார்த்தாச்சு பிடிச்சிருக்கா பையனுக்கு பொண்ணை பிடிச்சிருக்கு பொண்ணுக்கு பையனை பிடிச்சிருக்கான்னு நீங்க தான் கேட்டு சொல்லணும் நான் எப்படி சார் அந்த வீட்டு போய் கேட்க முடியும் அந்த வீட்டுக்கு வேணாங்க பொண்ணு இந்த வீடு தான் உங்க தங்கச்சி தான் என்ன அப்படி பாக்குறீங்க பையன் அவ்வளவு ஸ்பீடு உங்க தங்கச்சி தான் கட்டிக்கு வேணும் ஒத்த கால நிக்கிறான் நீங்க எக்ஸ்ட்ராவா இன்னும் ரெண்டு மூணு ரவுண்ட் போயிட்டு வந்துருந்தீங்க வச்சுங்க ஒரு புள்ளையே பத்து கையில கொடுத்துருவாரு மாப்பிள உங்க கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் வாங்க அப்போ இந்த கல்யாணம் நிச்சயமா நடக்கும்ல அதுல உங்களுக்கு என்ன சந்தேகம் கண்டிப்பா நடக்கும் இல்ல நடுப்புற எதுவும் தடங்கள் வரதுக்கு சான்ஸ் இல்லையே என்னால எந்த தடங்களும் வராது ஆனா எங்க வீட்டுல உள்ளவங்களை கொஞ்சம் சமாளிச்சிட்டீங்கன்னா சமாளிக்கிறதுக்கு தானே உங்களை தனியா தள்ளிட்டு வந்தது சொல்லுங்க எங்க அப்பா இருக்காரு அப்போ இவர் உங்க அப்பா இல்லையா இவர் தாங்க இவர் எப்படிப்பட்டவர்னா எங்க அம்மா கிழிச்ச கோட்டை தாண்டவே மாட்டார் எங்க அம்மா இருக்காங்களே சகுனம் பார்க்காம எந்த காரியத்தையுமே செய்ய மாட்டாங்க கோவிலுக்கு போறதுன்னா கூட எழுத்தாப்புல ஒரு சுமங்கலி வந்தாதான் போவாங்க அந்த அளவுக்கு சகுனம் பார்ப்பாங்கன்னா பாத்துக்கங்களேன் அப்புறம் இன்னொரு அம்மா இருக்கிறாங்க பேரு ஆண்டாள் அம்மா எங்க அப்பாவோட சொந்தம் பெரிய இம்சை யாராவது சந்தோஷமா இருந்தாங்க அந்த அம்மாவுக்கு பிடிக்கவே பிடிக்காது சரசு இது பாருமா தண்ணில பால் கலந்துருக்கான் காசு கொடுக்காம இந்த படிபாவல் பண்ணிருக்க அநியாயத்தை பாருமா நல்லா இருக்கா இது அப்படியே இருக்கட்டும் இந்த மாசத்தோட அவன் சீட்டை கழிச்சிடுறேன் அது போதும் என் தம்பி ஒருத்தன் இருக்கிறான் யாரு எதை சொன்னாலும் எதிரா தான் செய்வான் தம்பி பாத்து வைப்பா உடஞ்சிட போகுது இதுதான் சார் எங்க குடும்ப கதை கொஞ்சம் காமெடியாவும் கொஞ்சம் சோகமாவும் இருக்குது கவலைப்படாதீங்க நாளைக்கு உங்க அம்மாவை கூட்டினு எங்க வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வாங்க நான் சென்டிமெண்ட் ஆஸ்திடுறேன் அப்ப எல்லாத்தையும் நீங்க பாத்துக்கிறீங்க கைய கொடுங்க ஓகே என்னங்க இது ஆச்சரியமா இருக்கு பொண்ணை பார்க்க மண்ணை மிதிச்ச உடனே கோவில் மணி அடிக்குது பாத்தீங்களா உன் மனசுபடியே சுபசகுனமா ஆரம்பிச்சிருக்கு முடிவும் நிச்சயமா நல்லபடியா தான் இருக்கும் நீங்க எல்லாம் இறங்கிட்டா போதுமா என்ன இருக்க விட வேண்டாமா உண்டா உன் சைஸுக்கு நீ மாருதியில ஏறி இருக்கவே படாது பின்னால ஒரு லாரியில வந்திருக்கணும் வந்து தொலை வாங்க 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 வணக்கம் அப்படியா அப்படி வாங்க உட்காருங்க முதல்ல காபி டிஃபன் எல்லாம் சாப்பிட்டு பேசலாமா என்ன டிஃபன் புண்ணாக்கு சும்மா இருடா இவன் என்னோட குண்டாவது பையன் சே ரெண்டாவது பையன் வஞ்சனை இல்லாம வளர்த்துட்டேன் காபி டிஃபன் எல்லாம் இருக்கட்டும் முதல்ல பொண்ண வர சொல்லுங்க பாக்கலாம் ராஜா லட்சுமி கூட்டிட்டு வா அடா என்ன சகுனம் என்ன சகுனம் கறவை பசு கத்துதே பசுமாடு கத்துனா மகாலட்சுமி மருமகளா வருவான்னு எங்க ஊர்ல பழமொழி இருக்குங்க உங்க ஊரு பேர் என்ன டுபாக்கூர இந்த மாதிரி ஒரு பழமொழியை நான் கேட்டதே இல்லையே பெரியவங்களுக்கு நமஸ்காரம் பண்ணிக்கம்மா சீதனோ பொன்னாரி சூடனும் ஊரெல்லாம் ஒன்னாக கூடனும் சொல்லி பாடனும் புத்து விளக்காக நீ இப்ப போல வாழ்வில் என்னாடும் ஒளி வீசணும் ஆஹா இவ வந்த நேரம் தான் பாரு என்று உன்னோட புகழ் பேசணும் அன்பான தங்கை
தங்கச்சி கல்யாணத்தை இவ்வளவு சீக்கிரமா இவ்வளவு சிறப்பா நடத்திட்டே. சீக்கிரமா நடத்துறது காரணமே எனக்கு சீக்கிரம் முடிப்பீங்கன்னுதான். வணக்கம் அண்ணே. என்ன எடுத்தியா வர நீ? உனக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன், எல்லாத்தையும் மாட்டிக்கினே. டிஃபன் செக்ஷன் கவனி. ம், வாங்க. கூப்பிட்ட கல்யாண பத்திரிகையில சுற்றமும் நட்பும் சூழ வாங்கன்னு போட்டிருக்கீங்கல்ல, இவங்கதான் நம்ம சுற்றமும் நட்பும். போய் சாப்பிடுங்க. வாங்கப்பா. இவங்க யாருங்க? எங்க சுற்றமும் நட்பும். ஐயோ, என்ன இது உள்ள வச்சிருந்த புது வேட்டி சட்டை காணமே? நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, எடுத்தவன் எங்கேயும் போயிருக்க முடியாது. இங்கதான் கையில மூட்டியோட அலைஞ்சுகிட்டு இருப்பான். என் கையில சிக்கினா மொத்தத்தையும் ஊறி விடுறேன். ஏங்க, யாருங்க இந்த ஆளு? யாரியா? அதாங்க வந்ததுல இருந்து பொம்பளைங்க பக்கமே பரிமாறிக்கிட்டு இருக்கானே, சுத்த பச்சையா இருப்பான் போல இருக்க. அவன் எந்த நேரமா இருந்தா உனக்கு என்னயா? எனக்கே பெரிய வேதனை. வாங்கி வச்சிருந்த பட்டு வெட்டியும் சட்டையும் காணுமேனு நானே பேய அலைஞ்சுகிட்டு இருக்கேன். ஆட, அந்த ஆளு கூட பட்டு வேஷ்டியும் சட்டையும் கட்டிருக்காங்க. அப்படியா? ஆமாங்க. கேட்டு வாங்கி சாப்பிடுங்க, வெக்கப்படாதீங்க. கேட்டு வாங்கி சாப்பிடுங்க. அப்ப ஏன் இது வைக்கல? அதெல்லாம் நீ கேட்க கூடாது. கேட்டு வாங்கி சாப்பிடுங்க. நீங்க கேட்டு வாங்கி சாப்பிடுங்க, வெக்கப்படாதீங்க. எவன் அப்ப விட்டதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க நீ? வயிற்றுக்கு வஞ்சனம் பண்ண கூடாதுங்க. நான் இத சொல்லல. பின்ன எதை சொன்னீங்க? இத சொன்ன கலட்டியா?
என்ன பார்க்காம இலைய பார்த்து சாப்பிடுங்க, பூச்சப்படாம சாப்பிடுங்க, இட்லி விட நிறைய இருக்கு, திருப்தியா சாப்பிடுங்க. சத்தம் போடுதேன்னு பயந்துட்டியா? பழைய கட்டிலா இருந்தாலும் ரொம்ப ராசியான கட்டில். எங்க தாத்தாவுக்கு இதுலதான் ஃபர்ஸ்ட் நைட் நடந்துச்சு. எங்க அப்பா 10வது மாசம் டான்னு பிறந்துட்டாரு. எங்க அப்பாவுக்கு இதுலதான் ஃபர்ஸ்ட் நைட்டு. 9வது மாசமே நான் பிறந்துட்டேன். நமக்கு இதுலதான் ஃபர்ஸ்ட் நைட் நடக்குது. 8வது மாசமே டான்னு ஒரு குட்டி பையன் பிறந்தாவணும். ஏன்னா இந்த கட்டிலோட பெருமை அப்படி. ஒரு மாசம் தள்ளி போனாலும் நம்மள ரொம்ப சந்தேகப்பட்டுருவாங்க. அம்மா, இன்னைக்கு சம்பள நாளுமா. லக்ஷ்மி இங்க வாமா. பீரோல இருந்து 200 பணம் எடுத்து அவட்ட கொடுமா. அத்தை பாரு, இனிமே இந்த வீட்டோட வரவு செலவெல்லாம் நீதான் பாத்துக்கணும். ம், குடிமா, இனிமே இந்த கொத்து சாவி உங்கிட்டதான் இருக்கணும். எங்க மாடி பக்கம் வந்த? ஏதோ வம்பு காலையறேன்னு நினைக்கிறேன். உனக்கு விஷயம் தெரியுமா? முதல் ராத்திரி கட்டில் உடஞ்சு போய் கிடக்குது. சபாஷ். அப்படின்னா இந்த மூணு தலைமுறையில என் பையன் தான் படு வேகமா நடந்துகிட்டு இருக்கான். அட விளையாடாதப்பா. பரம்பரை பரம்பரை ஆண்டு வந்த கட்டில், அதுவும் ராசியான கட்டில் உடஞ்சு போய் கிடக்குதுன்னு சொல்ல வந்தா? இது ஒண்ணு போதுமே உனக்கு. இந்த பாரு, கட்டில் உடஞ்சா தரையில எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க. உனக்கு என்ன, போய் வேலையை பாரு, போ. உங்ககிட்ட சொல்ல வந்தேனே, இன்னும் என்னென்ன நடக்க போகுதோ? கார் ஓட்டக்கத்துக்கு ஃபீஸ் எவ்வளவுன்னு சொல்லுங்க சார். நான் மற்ற இடங்களை மாதிரி 1000-2000 வாங்குறது இல்ல, வெறும் 400 ரூபாய் தான். நான் ஏன் 400 ரூபாய் வாங்குறேன்னு என் வண்டியையும் என் டிரைவரையும் பார்த்தா உங்களுக்கே புரியும். ஆச்சரியமா பார்க்காத, ஏன்னா இங்க வேலை பார்க்கற எல்லா டிரைவரும் பார்ட் டைம் தான். 2 மணி நேரம் தான் வேலை பார்ப்பான். இன்னைக்கு உனக்கு டிரைவிங் கத்து கொடுக்கறவன் நாளைக்கு கத்து கொடுக்க மாட்டான். அப்படி தினசரி ஒரே டிரைவரே உனக்கு கத்து கொடுத்தான்னா நீ டிரைவிங் கத்துக்க மாட்ட, வேற ஏதாவது கத்துக்குவ. அதனாலதான் இந்த புதுவிதமான ஏற்பாடு. முதல்ல வண்டியை காட்டுறீங்களா? உங்க ஆர்வம் எனக்கு புரியுது. காட்டுறேன் காட்டுறேன், வாமா. டிரைவர் வண்டி எடுத்துட்டு டிரைவர். இந்த பொண்ணுக்கு நிதானமா பார்த்து பொறுமையா பொறுப்போட கார் ஓட்டுறதுக்கு மட்டும் கத்து கொடு. பொறுப்புனா என்னன்னு தெரியாத இவர்கிட்ட போய் பொறுப்பா வண்டி கத்துக்க சொல்றீங்களா சார்? இந்த ஆள் கிட்ட 2 மணி நேரம் வண்டி கத்துக்கிறதா? என்னால இங்க 2 நிமிஷம் கூட இருக்க முடியாது. நான் வரேன். ஏயா, இந்த பொண்ணு இப்படி கோபிச்சிட்டு போற அளவுக்கு நீ என்னையா பண்ண? வேற ஒண்ணும் இல்ல, கொஞ்சோண்டு கெடுத்துட்டேன். என் மருமக லட்சுமி மகாலட்சுமி மாதிரி இந்த வீட்டுக்கு வந்திருக்கா. அதனாலதான் சம்பிரதாயப்படி இந்த சுமங்கலி பூஜைக்கு ஏற்பாடு பண்ண. இந்தாமா, எல்லாருக்கும் உன் கையால புடவை எடுத்து கொடு.
இவளுக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆகுது. இன்னும் குழந்தை பாக்கியமே இல்ல. உன் கையால புடவை வாங்குற ஆசையாவது இவளுக்கு ஒரு குழந்தை பிறக்கட்டும். என்ன விசேஷம்? வீட்டுல ஒரே கும்பல். ஆண் வர்க்கத்தை அடியோட ஒழிக்கணும்னு மகாநாடு போட்டு பேசிட்டு இருக்கீங்களா? வீட்டுல இருக்க ஆம்பளை கேக்குற கேள்வியை பாருங்க. சுமங்கலிகளுக்கு புடவை வைக்க கொடுக்கறோம். அருமையான திட்டம். ஆனா நீங்க ஒன்ன மறக்க கூடாது. நீங்க எல்லாம் சுமங்கலியா இருக்கிறதுக்கு காரணமே நாங்க உயிரோட இருக்கிறதுனாலதான். அதனால எங்களுக்கு வேட்டி துண்டு இதெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சில ஆம்பளைங்க அபிப்பிராயப்படலாம். நான் வந்தது கூட தெரியாம என்ன எழுதுற? அண்ணனுக்கு லெட்டரா? அப்பாவுக்கா? பின்ன என்னதான் எழுதிட்டு இருக்க? ஸ்ரீராம் ஜெயம் எழுதிட்டு இருக்கேன். என்ன அப்படி பாக்குறீங்க? இல்ல, ஸ்ரீராம ஜெயம் எழுத வயசா இது? பக்திங்கிறது வயசை பொறுத்தது இல்ல, மனசை பொறுத்தது. சுற்றுலா பயணிகளுக்கு எங்களது பர்வீன் டிராவல் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் நதிதான் சென்னை மாநகரத்தின் அழகிற்கு அழகு சேர்க்கும் கூவம் என்னும் புண்ணிய நதி. இப்போது நீங்கள் சார் என்ன எம்டி கான்டெக்ட் ஃபைல் எடுத்துக்கிட்டு உடனே உங்களை ரூம்ல வந்து பார்க்க சொன்னார். என்னம்மா நான் சொன்னதெல்லாம் எழுதிட்டியா? எழுதிட்டேன் சார். குழப்பம் இல்லையே? இப்பதான் சார் குழப்பமே ஆரம்பம். என்ன என்ன பார்த்து கண்ணடிக்கிறீங்க சார்? இதுவா? இது சின்ன பிள்ளையிலே எனக்கு அடிக்கிற பழக்கம் சார். போயிருமா, நின்னுகிட்டே இருந்தா அடிச்சுட்டே இருப்பேன். குட் மார்னிங் சார். என்ன சார் கைய வீசிட்டு வர்றீங்க? வேர் இஸ் த ஃபைல்? ஃபைல் மிஸ் ஆயிடுச்சு சார். மிஸ் ஆயிடுச்சா? வாட் நான்சென்ஸ் யூ ஆர் டாக்கிங். எப்படியும் தேடி கண்டுபிடிச்சிடறேன் சார். இப்பவே இப்படி பொறுப்பு இல்லாம நடந்துக்கிறியே, பின்னால பெரிய பெரிய பதவி எல்லாம் கொடுத்தா எப்படி நடந்துக்குவே? வர வர உன் சின்சியாரிட்டி குறைஞ்சிட்டே வருது. யூ கேன் கோ. என்னங்க என்ன தேடிட்டு இருக்கீங்க? கம்பெனி ஃபைல் ஒண்ணு இங்க வச்சிருந்தேன், அத காணோம். இதை என்கிட்ட சொல்லி நான் எடுத்து கொடுத்துருப்பேல? என்ன சொல்ற? ஆமாங்க, நேத்திக்கு சரஸ்வதி பூஜை இல்ல, மாமா அவரோட அக்கௌண்ட் புக் எல்லாம் எடுத்து வச்சாரு, தம்பி அவனோட ஸ்கூல் புக் எல்லாம் எடுத்து வச்சான். நீங்க நல்லபடியா வாழ்க்கையில முன்னேறணும் வேண்டிக்கிட்டு நான் உங்க ஃபைல் எடுத்து வச்சேங்க. திருப்பி எடுத்து பிரீஃப் கேஸ்ல வைக்க மறந்துட்டேங்க. மறந்துட்டியா? அறிவு கட்ட முண்டம். நான் இந்த ஃபைல் இல்லாம எம்டி கிட்ட திட்டு வாங்கி அவமானப்பட்டு வந்து நிக்கிறேன். நீ என்னடா சாதாரண மறந்துட்டேங்கன்னு சொல்ற? மூஞ்சியும் முகரையும் பாரு. போய் அந்த ஃபைல் எடுத்து வா. இங்க நிக்காது, மூணாவது ஃப்ளோர்ல தான் நிக்கும். கரண்ட் ஆஃப் ஆயிருக்கு. ஒண்ணு தெரியுங்களா, அமெரிக்காவில இந்த மாதிரி கரண்ட் கட்டானா லிப்ட்ல மட்டும் 7850 ரேப் நடக்குதுங்களாம். இந்தியாவில் லிஃப்ட்டும் இருக்குது, கரண்ட்டும் கட் ஆகுது, ஆனால் ரேப் நடக்கிறது இல்லை. ஏன்னா எல்லாரும் என்ன மாதிரி நல்லவங்க, அதோட பயம் ஜாஸ்தி. எங்கம்மா போயிட்டு வர? அப்பாவுக்கு லெட்டர் எழுதினேன், போய் போஸ்ட் பண்ணிட்டு வந்தத. பக்கத்து தெருல இருக்க என் ஃப்ரெண்டோட பொண்ணுக்கு குழந்தை பிறந்திருக்கு, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். கண்ணா கண்ணா, இந்த கேள்விக்காவது ஒழுங்கா பதில் சொல்லுடா. நீ ஒழுங்க கேள்விய கேளு. மின்சாரத்துக்கும் மின்னலுக்கும் என்ன சம்பந்தம் சொல்லு பாப்போம். கேணத்தனமான கேள்வி கேக்குறிய. மின்சாரத்துக்கு பில்லு கட்டணும், மின்னலுக்கு கட்ட வேண்டாம். உன்ன கொன்னா என்ன? நீ ஜெயிலுக்கு போ. அடே, கடைசியா ஒரு கேள்வி கேக்குறேண்டா. கடைசியாவா? அப்ப செனிய விட்டுதுன்ற. இங்க இருந்து சந்திரன் ரொம்ப தூரமா இல்ல அமெரிக்கா ரொம்ப தூரமா? அமெரிக்கா தான். எப்படி?
இங்க இருந்து சந்திரனை பார்க்க முடியும், அமெரிக்காவை பார்க்க முடியுமா? மறுபடியும் கேனத்தனமான கேள்வி கேக்குறிய. உன்னை பெத்ததுக்கு ஒரு யானை குட்டியை பெத்திருந்தா ரெண்டு தண்டமாவது கிடைச்சிருக்கும். அடேய், நீ இந்த வருஷம் மட்டும் இல்ல, எந்த வருஷமும் பாஸ் பண்ண போறது இல்ல. அம்மா, என்ன அது? என்னமா அது? என்ன ஆச்சு? கையெல்லாம் காயம். என்ன ஆச்சு? ரோட்ல போகும்போது ட்ரெயின் மோதிடுச்சாமா? ஏரோப்ளேன் மோதிடுச்சு. கம்மனிடுறா. ஓஹோ, என்னமா நடந்துச்சு? ஒண்ணு இல்லைங்க. எதுக்க வந்த ஆட்டோக்காரன் மோதிட்டான். பாத்து போக கூடாத? பாத்துட்டு தான் போனான். எதிரில வந்த உன்ன மாராசி காலடி எடுத்து வச்ச நேரம் முதல்ல ராசியான கட்டில் ஒடிஞ்சது. இப்போ உன் கையே ஒடிஞ்சிருக்க வேண்டியது. ஏதோ நீ செஞ்ச புண்ணியம் சின்ன காயத்தோட தப்பிச்சது. இனி என்னென்ன நடக்க போதோ? அத்தை, போன வருஷம் முத்துமாரியம்மன் கோயில் திருவிழாக்கு நீங்க 500 ரூபாய் கொடுத்தீங்களா? இந்த வருஷமும் கேட்டு வந்திருக்காங்க, கொடுத்துட்டுமா? கொடுத்துரு. ம், ஆ லட்சுமி, அந்த கொத்து சாவி எப்படி கொடு? இனிமே இந்த வீட்டோட வரவு செலவெல்லாம் நானே பாத்துக்கிறேன். என்னங்க? ஆ, மணி 2 ஆச்சு, இன்னும் என்ன படிச்சிட்டு இருக்கீங்க? நாளைக்கு ஆபீஸ்ல ஒரு இன்டர்வியூ இருக்கு, அதுக்காக படிச்சிட்டு இருக்கேன். இப்பவே நல்ல வேலையில் தானே இருக்கீங்க, அப்புறம் எதுக்கு இன்டர்வியூ? இது ப்ரமோஷனுக்கான இன்டர்வியூ. இதுல செலக்ட் ஆயிட்டேன்னா 3 வருஷம் என்ன அமெரிக்காவுக்கு ட்ரைனிங் அனுப்புவாங்க. திரும்பி வரும்போது நான் ஏஜிஎம் ஆயிடுவேன். நீங்க இந்த இன்டர்வியூல பாஸ் பண்ணவே வேண்டாங்க. என்ன சொல்ற? உனக்கு பைத்தியமா? உங்களை பார்க்காம என்னால ஒரு நாள் கூட இருக்க முடியாது. நீங்க அமெரிக்கா போயிட்டீங்கன்னா 3 வருஷம் உங்களை பிரிஞ்சு நான் எப்படி இருப்பேன்? அதனாலதான். இந்த பாரு, கல்யாணத்துக்கு பிறகுதான் நீ என் கூடவே இருக்கணும்ன்றது வேணா ஆசையா இருக்கலாம். ஆனா கல்யாணத்துக்கு முதல்ல இருந்தே என் லட்சியம் இந்த ப்ரமோஷன் தான். அதனால அபசகுணமா ஏதாவது பேசி என் வாயை கிளற அத போ, தூங்கு. பாவம், ரொம்ப நம்பிக்கை இருந்தாரு பாஸ் ஆயிடுவேன்னு. சே, இப்படி ஆயிடுச்சே. ஆமா, முன்னாடி எல்லாம் என்ன எக்ஸாம் எழுதினாலும் பாஸ் ஆயிடுவீங்களே, இப்ப உங்களுக்கு என்ன ஆச்சு? கல்யாணத்துக்கு பிறகுதான் வசந்துக்கு இந்த மாதிரி ஆகுதுன்னு சொல்றீங்களா? உண்மைதான். ஒருவேளை பொண்டாட்டிய நினைச்சுட்டே எக்ஸாம் எழுதிருப்பா. சாப்பிடுங்க. என்னையே நீங்க அடிச்சீங்க, நான் என்ன தப்பு பண்ணேன்? வாய முடி நாயே. அன்னைக்கு என்னடா ஃபைல் எடுத்து வச்சுக்கிட்டு ஆபீஸ்ல என்ன கெட்ட பேர் வாங்கி கொடுத்தேன். இப்ப என்னடா எந்த ப்ரமோஷனை என் லட்சியமா நினைச்சுக்கிட்டு இருந்தனோ அதுல பாஸ் பண்ண மாட்டேன்னு அபசகுணமா சொன்னிய, அதுக்கு பரிசுதான் இது. உன்னை பார்த்தாலே எனக்கு எரியுது. இனிமே என் முகத்துல கூட நீ முடிக்க கூடாது. வணக்கம். வணக்கம். என்ன விஷயம்? நன்றி சொல்லிட்டு போலான்னு வந்தோம். யாருக்கு? உங்களுக்கு தான். எதுக்கு? உங்க புண்ணியத்துல எங்களுக்கு செரவடியா பணம் எல்லாம் திரும்ப வந்துச்சு. ஒண்ணுமே புரியலையே. உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் ராஜா திருந்தினாரு. உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் ராஜா ஒழுங்கா சம்பாதிக்க ஆரம்பிச்சாரு. ஆனா ஒண்ணு, கடைசி வரைக்கும் இதே மாதிரி அவரை நல்லவரா வச்சிருக்கிறது உங்க கையில தான் இருக்கு. ஐயோ, சீக்கிரம் வாங்க. என்ன இரியா, பாதியில் எப்படி வர்றது சொல்லு? எல்லா கடனையும் அடைச்சிட்டீங்க, அது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஆனா என்ன யானா, 2 மட்டும் விட்டீங்க. என்ன 2? அது ஒண்ணு, நீங்க அந்த பொண்ணை பத்தி அப்பங்கிட்ட வாங்கினது. இன்னொன்னு என்கிட்ட வாங்கினது. ஏன்? அதுக்கு முயற்சி தான் பண்ணிட்டு இருக்கேன். நீ எதுக்கு அவசரப்படுற? நீ தான் ரொம்ப நாள் உயிரோட இருக்க போறாளாச்சே. அண்ணே, ரொம்ப நாள் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சுட்டே இருக்கிறேன். இவ்வளவு பணத்தை கடன் வாங்கி என்னதான் பண்ணீங்க? நியாயமான கேள்வி. இந்த கடன் வாங்கின காசுல நான் 1 பைசா கூட எனக்காக செலவு பண்ணதே இல்ல. வேற என்ன பண்ணீங்க? பேங்க்ல போட்டு வச்சிருக்கீங்களா? அல்பம். என் தங்கச்சி கல்யாணத்துக்கு வந்தல்ல? ஆமா. கல்யாணம் எப்படி? ஓஹோ நடந்துச்சே. ஓஹோன்னு அது நடந்ததுக்கு காரணமே நான் முன்னாடியே வாங்கி வச்சிருந்த கடங்க தான். இந்த பாரு, கடன் வாங்கி கட்டுறதுங்கிறது ஒரு கலை. அதுல நான் ஒரு டிகிரியே வாங்கியிருக்கிறேன். எனக்கு இப்போதைய அவசர தேவை ஒரு 15,000 ரூபாய் வேணும். 15,000 ரூபாய் பரிசு. இங்கு நடைபெறும் வீர விளையாட்டில் போட்டியிட எமது வீரரை
குத்தியோ மல்யுத்தமோ மற்றும் எந்த முறையிலும் சண்டையிட்டு வெற்றி பெறுபவருக்கு ரூபாய் 15,000 பரிசளிக்கப்படும். வீரம் உள்ளவர்களே விரைந்து வாருங்கள். அண்ணே, ரெண்டு கடன்ல ஒரு கடன் அடைஞ்சு போச்சுன்னு உனக்கு குஸ்தி எல்லாம் தெரியுமா? நீங்க உள்ள வாங்க சொல்றேன். பார்த்தா மண்ணாங்கட்டி மாதிரி இருக்கிறான், பயங்கரமான ஆளா இருப்பான் பொழுது. ம், வாங்க. பைத்தியமா புடிச்சு போச்சு. நீதான் அவனை பொறுப்பு இல்லாதவன் சொன்ன, நீதான் அவனை கடங்காரன் சொன்ன, இப்ப நீயே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்ற. அப்பா, அவர் முன்ன மாதிரி இல்ல, ரொம்ப திருந்திட்டாரு, எல்லார் கடனையும் திருப்பி கொடுத்துட்டாரு. ஆ, குதிரை முட்டை போடுதுன்னு சொல்லு, நான் ஒத்துக்கிறேன். ஆனா அவன் திருந்திட்டான்னா நான் ஒத்துக்கவே மாட்டேன். இது அசல், இது வட்டி, என்னி பாத்துங்க. இந்த அளவுக்கு இவன் திருந்துவானே, நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நீ சொன்னதையும் நான் யோசிக்கிறேன். லட்சுமி, தலை குளிச்சிய? ஆமா அத்தை, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இல்ல, அதான் எண்ணெய் வச்சு தலை முழுனே. ஏன் சரசு, இன்னைக்கு காலையில தானே சின்ன தம்பி ஸ்கூல் பசங்களோட வெளியூர் போயிருக்கு. வீட்டுல இருந்து ஒருத்தன் வெளியூர் போயிருக்கான், இன்னைக்குன்னு பார்த்து தலைமுடி இருக்கே, இது உனக்கே நல்லா இருக்க? உன்னை பெத்தவங்க உனக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்தது இல்லையா? தப்பா எடுத்துக்காதீங்க,
வீட்டுல இருக்கிறவங்க வெளியூர் போனா தலை முழுக கூடாதுன்னு எனக்கு தெரியாது. உன்னை பொறுத்த வரைக்கும் எதுவுமே தப்பு இல்லம்மா, எல்லா தப்பும் எங்க மேலதான். வெளிய போ துண்டு கேட்டா உள்ள கட்டிட்டு உட்கார லுங்கி எடுத்து வந்து நிக்கிற, ஏன் குழப்பத்தினுடைய உச்சகட்டத்தில் இருக்கிற? இங்க வா. இந்த குழப்பத்துக்கெல்லாம் காரணம் 24 மணி நேரமும் நீ அவனையே நினைச்சிட்டு இருக்கிறதான். நீ கவலையே படாத, நீ அவனையே கல்யாணம் பண்ணிக்கலாம். சந்தோஷமா? கொஞ்சம் சிரிய. டெலிகிராம் கையெழுத்து போடுங்க. வெளியூர் போயிருந்த இடத்துல நம்ம பாலி என்ன எனக்கு தெரியணும். உங்களுக்கு ஒரு கஷ்டம்னா அது எனக்கும் தான். இல்ல நான் என்ன சொல்ல வரேனா? நீங்க எதுவும் சொல்ல வேணாம். உங்க தங்கச்சியை வாழ வைக்கணுங்கிற அக்கறை உங்களுக்கு இருக்கிற மாதிரி எனக்கும் இருக்கு. முதல்ல அவ பிரச்சனையை முடிப்போம், அதுக்கப்புறம் நம்ம கல்யாணத்தை பத்தி பேசலாம்.
ஆக இந்த ஜென்மத்துல உனக்கு கல்யாணமே நடக்க போறதில்ல. என்னப்பா சொல்றீங்க நீங்க? பின்ன என்னம்மா, இவன் அவனை பார்த்து அவன் இவனை பார்த்து ரெண்டு பேருமா சேர்ந்து மாமனார பார்த்து மாமியார பார்த்து எல்லாருமா மொத்தமா வந்து உன்னை பாக்கறதுக்குள்ள ஒண்ணு நீ கிழவி ஆயிருவ, இல்ல நான் மண்டைய போட்டுருவேன். வளரலம்மா, ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கிறதே பெரிய விஷயம். அது பாதியில நின்னு போச்சுன்னு வச்சுக்க, மறுபடியும் ஒண்ணு கூடி நடக்கிறது நடக்காத காரியம். உங்களுக்கு அந்த நம்பிக்கை இல்லனா கூட எனக்கு இருக்கு. எது, நீ கிழவி ஆயிருதா? இல்ல, அவர் சீக்கிரமா வந்து எனக்கு தாலி கட்டுவாருனு. நிம்மதியும் போச்சு. மொத்தத்தில் பொண்ணு தலைவலியில் கூட படுத்தது இல்லையே, அதுவும் சொல்ல முடியாது. ஏங்க, புருஷன் பொண்டாட்டி உறவுல ஏதாவது கோளாறு இருக்குமா? ஐ மீன் பெட்ரூம். ஆமாங்க, முதல் இரவு அன்னைக்கு எங்க தாத்தா காலத்து கட்டில உடைச்சிட்டாங்க. இத கோர்ட்ல சொல்லவே முடியாது. ஏன், ஐகோர்ட் அசிங்கமா நினைக்குமா? அட, அது இல்லைங்க, சட்டபூர்வமான ஒரு காரணத்தை தேடி பிடிக்கணுங்க, இல்லனா கேஸ் தேராது. ஐயா, வக்கீல் ஐயா, நீங்க நிதானமாவே தேடி கண்டுபிடிங்க. தம்பி, இந்த மயிலாப்பூர் பக்கமா ஒரு நல்ல வக்கீல ஏற்பாடு பண்ண. ஐயோ, எதுக்குங்க? நான் எதுக்கு இருக்கிறேன்? அருமையான காரணத்தை தேடி கண்டுபிடிச்சிட மாட்டேன். அவர் என்ன ஆளு, கீழ் கோட்டியும் மேல் கோட்டியும் எத்தனை தடவை பார்த்திருப்பாரு, பிடிக்காம விட்டுவாரா? சரி சார், காரணத்தை நான் கண்டுபிடிச்சிடுறேன். கையெழுத்து போறவரை காணுமே. இதா தம்பி வந்துருச்சே, வாங்கண்ணு. ஆஹா, நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த தம்பி வந்தாச்சு. வசந்த், இந்த விவாகரத்து பத்திரத்துல ஒரு கையெழுத்து போடு. இன்னையோட நம்ம பிடிச்ச தொல்லை விட்டுது. இன்னைக்கே முடியாது, ஒரு வருஷம் ஆகும். ஐ அம் சாரி ராஜா, உங்க தங்கச்சி மேல விவாகரத்து வழக்கு தொடர்ந்திருக்காங்க. நானும் படிச்சேன் சார், அதை பத்தி தான் உங்ககிட்ட கேட்கலான்னு வந்தேன். நீங்களும் விவாகரத்து வேணும்னு நினைக்கிறீங்களா, இல்ல உங்க தங்கச்சி அவ புருஷனோட சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறீங்களா? என்ன சார் நீங்களே அப்படி கேக்குறீங்க? விவாகரத்துலாம் வெளிநாட்டுக்காரங்களுக்கு ஒன்றும் சரியா இருக்குமே தவிர நம்ம ஊருக்கு ஒத்து வரா சார். என் தங்கச்சி மறுபடியும் அந்த வீட்டில் வாழணும், அதுக்கு நான் என்ன பண்ணுவோம் சொல்லுங்க. சாதாரணமா ஒரு பொண்ணு விவாகரத்து செய்ய சட்டம் அனுமதிக்கிறது இல்ல, அதனாலதான் எதிர்கட்சி வக்கீல் அடல்ட்டின்னு காரணம் காட்டியிருக்காரு. அப்படின்னா என்ன சார் அர்த்தம்? கல்யாணத்துக்கு முன்னாடியோ அல்லது பின்னாடியோ ஒரு பொண்ணு வேற ஒரு ஆணோட தொட வச்சிருந்தா அதுக்கு பேர் தான் அடல்ட்டின்னு சட்டம் சொல்லுது. சார், இது அக்கிரமம் சார், கடவுளுக்கு அடுக்காது. கடவுளுக்கு அடுக்குமோ அடுக்காதோ, நீதிபதி உன் தங்கச்சியை பார்த்து இதுக்கு முன்னால உனக்கு வேற யாரு கூட தொடர் வந்தது உண்மைதானான்னு கேட்பாரு. அதுக்கு பதில் சொல்றதுக்கு நிச்சயமா என் தங்கச்சி உயிரோடு இருக்க மாட்டா. எனக்கு நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு உதவி, இந்த கேஸை எவ்வளவு நாள் தள்ள முடியுமோ அவ்வளவு நாள் தள்ளுங்க சார். அதுக்குள்ள என் தங்கச்சி சேர்த்து வைக்கிறதுக்கு என்னால நான் முயற்சி பண்றேன். ஐ வில் ட்ரை. இனிமேல ஜாலிதான், பொண்ணு வீட்ட தொடண்டி தொடண்டி போட்டு சூட்டுதான், நீ போடு நாளுதான். இப்ப கல்யாணம் வியாபாரமாச்சு, பொண்ணு பொழப்பெல்லாம் ஒம்பா போச்சு, ஏழை படுமாடு பெருமாட போச்சு, எங்கி மூச்செல்லாம் சூடாச்சு. மாலை போட்டு வாழ போற
மாப்பிள்ள இனிமேல ஜாலிதா பொண்ணு வீட்ட சரண்டி சரண்டி போட்டு போட்டுதா நீ போடு நாளுதா ஒரு மாப்பிளையத்தா என தேடாம தேடி மனம் சுத்தி அலையும் அம்மாடி கல்யாணம் முடிஞ்சதுன்னா அட அப்போது விட்ட தர துன்பம் தொடரும் கேப்பா ஸ்கூட்டர் ஒழுன்னு அதுக்கு மேல பிளாட்டு ஒழுன்னு கொடுத்தா முடிவது கொடுக்கலே பெரிய தொல்ல தலைய ரெண்டாக்க உண்டாகும் பண்டிகை மாமனவர் தெடுத்து நீங்க என்ன கண்டுக நீயும் பொண்ணு பொண்ணு பெத்தெடுக்க போற மாலை போட்டு வாழ போற ஆசை மாப்பிள இனிமேல ஜாலிதா பொண்ணு வீட்ட கரண்டி கரண்டி போட்டு சூட்டுதா நீ போடு மேலதா ஏன்பா உனக்கு என்ன ஆச்சு ஏன் இப்படி குடிச்சிட்டு வளரிக்கிட்டு இருக்க தங்கச்சிய கட்டி கொடுத்த அவ கேட்காத அத்தனையும் வாங்கி கொடுத்த சொல்லாத பொய்ய சொல்லி செஞ்சு முடிச்ச அவ ஜோராக வாழணும்னு நெஞ்சில் நினைச்ச போனா புகுந்த வீடு திரும்பி வந்தா பொறந்த ஊரு தினமும் அழுகையோடு அவ இருந்தா கவலையோடு பூவு பொட்டோட சுரோட நான் இருந்தேனே சொல்லி என்னாச்சு எல்லாமே வீணே மாலை போட்டு வாழ்ந்து வந்த ஆசை மாப்புள வந்த பாதம் மாறினா வேலை பார்த்து நேரம் பார்த்து வேலி போட்டுட்டான் ஒரு கேள்வி கேட்டுட்டான் இப்பா கல்யாணம் வியாபாரமாச்சு பொண்ணு பொழப்பெல்லாம் வம்பா போட்டு ஏழை படும்பாடு பெரும்பாட போட்டு எங்கே மூச்செல்லாம் வந்த பாதம் மாறினா வேலை பார்த்து நேரம் பார்த்து வேலி போட்டுட்டான் ஒரு கேள்வி கேட்டுட்டான் இப்படி ஒரு உருவத்தை நான் எங்கேய பார்த்திருக்கிறனே அட பாவி நீயா இல்ல நானே தான் ஜெயா என் தங்கச்சி வாழ்க்கைய பாய் அடிச்சுட்டு போதாதுனே என்ன காரை ஏத்தி கொள்ளவே முடிவு பண்ணிட்டீங்களா தம்பி என்ன மன்னிச்சுக்க வெளியே இருக்கிற உன்னால சொல்ல முடியுது உள்ள இருக்கிற என்னால சொல்லவும் முடியல ஏதும் பண்ணவும் முடியல ஆமா ஓவரா ஏத்திக்கிட்டியா தடிக்கு வண்டி மேலேயே உழுவுற நான் குடிக்கல குடிக்கலையா ஊது இங்க இருந்தா வாசனை வருது சரி ரெண்டு பேருமே குடிச்சிருக்கிறோம் எதுக்கு நடு ரோட்ல வண்டியில ஏறு போய்கிட்டே பேசுவோம் இந்த பக்கம் இல்ல இது டிக்கி பா அந்த பக்கம் இப்ப மாத்திட்டாங்களா இது என்ன காரா வத்தி புட்டியா தலையா உள்ள போல என்னது அசோக சக்கரத்தை காணலையா ஓஹோ அசோகம் வச்சிருந்த சக்கரத்தை காணலையா சீக்கிரம் கண்டுபிடிங்க கூட்டிங்களா சார் ஏப்பா அந்த சேல் டாக்ஸ் அக்கௌண்ட் கேட்டு எத்தனை நாள் ஆச்சு இன்னும் நீ கொடுக்கவே இல்லையே நான் என்ன சார் பண்றது ஓவர் டைம்லாம் கூட பண்ணி பார்த்துட்டேன் வேலை அதிகம் சார் முடியல அதுக்காக என்னையே வேலை பார்க்க சொல்றியா மூணு மாசத்துக்கு முன்னாடியே ஒரு பிஏ போடுறேன்னு சொன்னீங்க இன்னும் போடலையே போட்டாலும் அந்த பொம்பளையே பாத்துக்கிட்டு இருப்பீங்க ஆம்பளை பிஏ சொன்னேன் சார் எல்லாரையும் உங்களை மாதிரியே நினைச்சுக்கிட்டேன் அதனாலதான் நல்லா யோசிச்சு ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் பிஏ பிக்ஸ் பண்ணிட்டேன் ரொம்ப தேங்க்ஸ் சார் அவசரப்பட்டு தேங்க்ஸ் சொல்லாத ஆளை பார்த்த அசந்துருவேன் அப்படி ஒரு மொழி ரொம்ப சுறுசுறுப்பான பையன் சார் அந்த ஆளை என் கூடவே இருக்க சொல்லுங்க ஃபைல்ஸ் எல்லாம் எவ்வளவு ஃபாஸ்டா போகாது பாருங்க வெரி குட் எஸ் அந்த ஆளை உள்ள அனுப்பு எப்படி என் செலக்ஷன் சரியில்ல சார் அதை நான் சொல்லணும் அப்புறம் ஏன் சார் என்ன கேட்டீங்க ஷட் அப் சார் நான் எனக்கு இவருக்கும் ஆயிரம் இருக்கலாம் அதை பத்தி எனக்கு கவலை இல்ல இவன் தான் உன் பிஏ இல்ல சார் நான் அதுக்கு சொல்ல உன் பயம் எனக்கு புரியுது எங்க அவனை விட்டுட்டு போயிடுவானு பயப்படுற 24 மணி நேரம் அட்டை மாதிரி உன் கூடவே ஒட்டிக்கிட்டே இருப்பான் அங்கதான் சார் ஆபத்து ஏன் சார் எனக்கு இவருக்கு சரிப்பட்டு வராது அது என் சொந்த விஷயம் சொந்த பிரச்சனை எல்லாம் ஆபீஸ்ல பேசக்கூடாது வேலையை போய் கவனிங்கப்பா
என்னைக்காவது நான் சொந்த பிரச்சனை ஆபீஸ்ல பேசிருக்கேன். யாரு ஒய்ஃபா? இன்னைக்கு மீன் குழம்பா? நான் எம்டி, நான் பேசலாம். நல்ல வேலை அவனுக்கு இல்ல. மாப்பிள்ள சௌக்கியங்களா? சௌக்கியத்துக்கு அதுக்கு எந்த செல்ஃப் செல்ஃப் சார்? ஒருவேளை சௌக்கியமா இல்லையோ மாப்பிள்ள? சார், இவ்வளவு தூரம் சொல்லி பர்சனல் மேட்டர் பேசல சார். உன்ன கெட்ட வார்த்தையில திட்டினா சௌக்கியமானு கேட்டங்க. சௌக்கியம்னா கெட்ட வார்த்தையா? சௌக்கியமா மாப்பிள்ளன்னு கேக்குறாரு சார். மாப்பிள்ளைனா கெட்ட வார்த்தையா? என்னையா நீ? போய் வேலையை பாரு மாப்பிள்ள. ஓ, அது உன்கிட்ட கெட்ட வார்த்தையோ? போய் வேலையை பாரியா. நீயும் போய் வேலையை பாரியா, நானும் வேலையை பாக்குறேன். மிஸ்டர், இங்க எல்லாம் உட்கார கூடாது. ஓகே, இங்கதான் உட்காரணும்னு எம்டி சொல்லியிருக்காரு. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுங்களா? உங்க மாமனார், அதாவது எங்க அப்பா, இறந்துட்டாரு. நான் கொஞ்சம் தைரியசாலி, எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டேன். அவரால் முடியல, போய் சேர்ந்துட்டாரு. எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான். எல்லாரும் பேசிக்கிறாங்க. இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறமும் என் தங்கச்சி உங்க கூட தான் வரணும்னு ஆசைப்பட்டு மெட்ராஸுக்கு வந்திருக்கு. ஏன்னா ராம இருக்க இடம் தானே சீதைக்கு அயோத்தி. இப்ப என் தங்கச்சிக்கு மெட்ராஸ் தான் அயோத்தி. சார், சொந்த விஷயம் பேச மாட்டேன் பேச மாட்டேன்னு சொல்லிட்டு சொந்த விஷயம் தவிர வேற எதுவுமே பேசுறது இல்ல சார். சொந்த புராணம் பேசுறதுக்கு அவனை வேலைக்கு சேர்த்தேன். நான் சொந்த புராணம் பேசல சார், கந்த புராணத்தை பத்தி பேசினேன். கந்த புராணத்துல எந்த இடத்த பத்தி பேசினேன்? இல்ல, ராமருக்கு இடம் தானே சீதைக்கு அயோத்தி, அதை பத்தி தான். ராமரும் சீதையும் கந்த புராணத்துல இல்ல, சிலப்பதிகாரத்துல வருவாங்க. ஓ, அப்ப ராமாயணத்துல வர்றது? கண்ணகியும் கோவலனும். ஏதாவது புராணத்துல டவுட் இருந்தா என்கிட்ட கேளு. சார், ஒரு ஸ்மால் டவுட் கேளு. இந்த மதுரை எரிச்சது யாரு? ஆஞ்சநேயர் தானே? இது பிக் டவுட், ஆல் அவுட். தாஜ்மஹாலை கட்டினது யாரு? என் பல்ல கட்டின டாக்டரே யாருன்னு தெரியாம இருக்கேன். அது கட்டினது எனக்கு அப்படி தெரியும். வணக்கம்பா. ரொம்ப பிஸி போல இருக்கு, அதான் ஆளையே காணோம். ஆமா, கொஞ்சம் பிஸி தான். அதான் ஊரறிஞ்ச விஷயமாச்ச. அதனால தான் காலையில இருந்து ஓம் வாசல்ல நான் காவல் காத்துட்டு இருக்கிறேன். என்ன விஷயம் சொல்றேன்? முதல்ல இத புடி. என்ன விசேஷம்? அது கூட மறந்து போச்சா? கல்யாண நாளியா? உங்க கல்யாண நாள் எனக்கு அப்படிங்க தெரியா? உனக்கு லட்டு கொடுத்ததுக்கு பதிலா பாம் கொடுக்கணையா? உன் கல்யாண நாளியா? இன்னைய தேதியில உனக்கும் என் பொண்ணுக்கும் கல்யாணம் ஆகி இந்நேரம் மூணாவது பந்தியோ நாலாவது பந்தியோ ஓடிட்டு இருக்கோம். என் நேரம் வெறும் வயித்தோட உன் வாசல்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். இப்படியே போனா அடுத்த வாசல் பார்க்க வேண்டியதுதான். புரியுதா? அடுத்த மாப்பிள பார்க்க வேண்டியதுதான். வர. உங்க வீட்டுல நல்லா சமைக்கிறாங்கப்பா. இன்னைக்கு ஒரு நாள் தான் உன் புண்ணியத்துல நல்ல சாப்பாடு சாப்பிட்டேன். ஆக்சுவலி எனக்கும் பசிக்கலடா, சாப்பாடு ருசியா இருந்ததுனால ஒரு வெட்டு வெட்டிட்டேன். டேய் ராஜா, நீ ஏன்டா சாப்பிடாம உட்கார்ந்துருக்க? என் கரியர் தான் இவரு காலி பண்ணிட்டு வர்றா. யோ, நீ ஏயா என் கரியர் மாதிரியே எடுத்துட்டு வர? அதேதான் நானும் கேக்குறேன். நீங்க என்ன மாதிரியா கரியர் கொண்டு வரீங்க? இருக்கிற கரியரை நீ சாப்பிட்டு போக வேண்டியதானே. இதை மனுஷன் சாப்பிடுவானா? சாப்பாடா இது? இதெல்லாம் சாப்பிட்டு எப்படிதான் இருக்காரு தெரியல. சரி விடுங்க, நான் பட்டினியா இருக்கிறது நீங்க ஏன் ஃபீல் பண்றீங்க? நீங்க ஒவ்வொன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க, நாலுல இருந்து தங்கச்சிக்கிட்ட சொல்லி கேரியர் என்று சொல்றேன். நீ என்ன சொன்னாலும் சரி, என் கேரியரை மாத்திக்க நான் தயாரா இல்ல. உங்களுக்காக என் தங்கச்சி கூடையில சாப்பாடு தான் கொடுத்தனுப்பு நினைக்காதீங்க. நீங்க சரின்னா உங்களை கூடையில சுமக்கும் அவ தயாரா இருக்கா. நீ எந்திரிச்சு போனோம்னா நானே அப்படி சொன்னேன். என்னால இதுக்கு மேல பொறுமையா இருக்க முடியாது சார். நானும் இந்த ஆபீஸ்ல இனிமே இதுக்கு மேல பொறுமையா இருக்கவே முடியாது. உலகத்தை தூக்கி போட்டு உலகம் உடஞ்சிரும். என்ன ஐயா சொன்ன? ஒன்னும் சொல்ல சார். நல்ல தங்கா புருஷனை கூடையில வச்சு தூக்கிட்டு போனான்னு சொன்னேன். நான் உனக்கு அப்பவே சொன்னேன், புராணத்துல ஏதாவது டவுட் வந்தா என்ன கேளுன்னு. நீயா ஏயா சொன்ன? புருஷனை கிணத்துல தள்ளினது நாராயணி, குழந்தைய கூடையில வச்சு தூக்கிட்டு போனது நல்லவங்க, அவ்வளவுதான். எங்க போனாங்க? எனக்கு ஒரு அரை நாள் லீவ் கொடுங்க. எங்க போனாங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்கா? வைத்தியம் முடிக்கிறது வீட்டுக்கு போக போறையா? நல்லவங்கடா நாராயணியா, கண்டுபிடிச்சிட்டேன். என்ன? சீவக சிந்தாமணி. அப்படியே சீவிடுன. சீப்பு கொண்டு வரலையே? ஐயோ, பைத்தியம் ஆக்குறாங்களே. போயா. என்ன இப்படி ஆயிடுச்சு?
நீ சொல்லித்தான் உன் பையனை வேலைக்கு சேர்த்தேன், நீ சொல்லித்தான் இவனை வேலைக்கு சேர்த்தேன். ரெண்டு பேரும் சேர்ந்து என் வேலைக்கு உழ வச்சிருவாங்க போல இருக்க. கவலைப்படாத, அதுக்குன்னு ஒரு நேரம் வராமல போயிடும் உனக்கு. ஆமா, அப்புறம் என்னாச்சு? அரை நாள் லீவு கேட்டான், அஞ்சு நாள் ஆபீஸ் பக்கமே வரல. பாவம், பாக்குறதுக்கு பரிதாபமா இருக்கு. ஐயோ, அவனை பார்த்து பரிதாபப்பட்ட நீ பரிதாபமா ஆயிடுவன். இவன் ஏன் பரிதாபமா இருக்கான்? அதுக்குதான் ஒன்னாவது அடிக்கணும்ங்கறது. உங்களுக்கு ரவுண்ட் கிரவுண்ட் சொல்லிட்டு இருக்கணுமா? என் தங்கச்சி வாழ்க்கை நல்லா இருந்தா தானே சார் நான் நல்லா இருக்க முடியும். அதுவும் சரிதான். என்ன குறையுது? எல்லாம் ஊத்துனதுதான். என்ன கிளாஸ்ல ஊர்னதா? ஊர்னதல்ல, ஊத்துனதல்ல, நீங்க குடிச்ச மிச்சம். சிச்சி எச்சி வியாஸ்டே. கொள்ளறதுக்கு முன்னாடி அடுத்தது என்ன பண்றதுன்னு ஒரு ஐடியா கொடுங்க. அடுத்து அவங்க ரெண்டு பேரையும் சந்திக்க வைப்போம். நீ போய் முன்னாடி உக்கார்மா. என்ன பண்ணு தெரியும் நீ பேசாம ரொம்ப தேங்க்ஸ் மாப்ள. இவ்வளவு பேர் எதிர்க்க என் தங்கச்சி உங்க பொண்டாட்டின்னு ஒத்துக்கிட்டீங்க, எனக்கு அது போதும். அவசரப்படாத, விவாகரத்துக்கு இன்னும் 6 மாசம் இருக்கு. அந்த 6 மாசம் வரைக்கும் அவ என் பொண்டாட்டி தான். நீங்க போடுற திட்டம் அப்படி ஒண்ணும் தெரியல. ஏன் எங்க திட்டத்துக்கு நான் ஓட்டேன்? தியேட்டர் விஷயம் என்னாச்சு? ஒன்னு ரெண்டு மிஸ் ஆகுறதுதான். நீங்க தான் ஓட்ட எல்லாம் ஒரு திட்டம் சொல்லுங்களேன். முதல்ல ஒரு வீக்னஸ் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு அதை வச்சு அவரை மாத்த முடியுமான்னு பாக்கணும். புரியலையே. அது வந்துங்க, அவரு கல்யாணமானவர், ருசி கண்ட பூனை. பொண்டாட்டியை பிரிஞ்சு ரொம்ப நாளைக்கு இருக்க முடியாது, அதனால அவருக்கு அந்த மூடு கிரியேட் பண்ணிட்டோம்னா. எந்த மூடு? அந்த மூடுங்க. பாருமா, நமக்கு இந்த மூடி மறைச்சி எல்லாம் புரியாது. நமக்கு எல்லாம் திறந்த மணிக்கு சொன்னாதான் விளங்க. நடிக்கிறீங்களா இல்ல தெரியாம கேக்குறீங்களா? பாருமா, நமக்கு எதுனா தெரிஞ்சதுன்னா அதை முதல்ல செயல் ஆக்கிடுவோம்.
ஏன் இப்படி பயப்படுற? ஓபனா சொல்ல, அதான் நான் இருக்கேன்ல. அது எப்படி சொல்லி தெரிஞ்சுக்கிறத விட பார்த்தே தெரிஞ்சுக்கோங்க. எங்க காட்டுறாங்க? வானம் வாடி பாடும் நேரம், வானம் வாழ்த்தி பூவை என்ன செய்யறது? தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. நான் சோப்பு பவுடர் எல்லாம் விக்க வரல, ஒரு பேட்டி எடுக்கலான்னு வந்திருக்கேன். தெரியாது. அடோ, அந்த அம்மா வர்றாங்க, அவங்களே கேளு. வணக்கம்மா, நான் சகுனம் பத்திரிகையில இருந்து வரேன். எங்க பத்திரிக்கை படிச்சிருக்கீங்களா? நான் சகுனம் எல்லாம் படிக்கிறது இல்ல, பாக்குறதா. அதனால தான் உங்களை பார்க்க வந்திருக்கேன். என்ன விஷயம்? பெண்களுக்காக பெண்களாலேயே நடத்தப்படுற இந்த பத்திரிக்கையில உங்களை மாதிரி சிறந்த பெண்மணியோட பேட்டி எடுக்கலான்னு நான் வந்திருக்கேன். அப்படியா? உட்காருமா. தேங்க்யூ. எங்கேயோ இருந்தா வந்த உனக்கு தெரியுது நான் சிறந்த பெண்மணின்னு. அக்கம் பக்கத்துல இருக்கவங்களுக்கு இது கொஞ்சம் கூட புரியல. நீ கேளுமா. சகுனம் பாக்குறத பத்தி என்ன நினைக்கிறீங்க? பார்க்காம இருக்கறதுதான் தப்புன்னு நினைக்கிறேன். எந்த நேரத்துல சகுனம் பாப்பீங்களா? காலையில பல்லு வளர்க்க ஆரம்பிக்கிறதுல இருந்து ராத்திரி படுக்க போற வரைக்கும் சகுனம் பார்க்காம எந்த காரியமும் பண்ண மாட்டேன்.
ஹலோ, இது திருமூர்த்தி சார் வீடு தானுங்களே? ஆமா, அவர் இப்ப வீட்டுல இல்ல, வெளியே போயிருக்காரு. இல்லங்க, உள்ள இருக்காருங்க. என்னது, உள்ள இருக்காரா? ஆமாங்க, கார்ல வரும்போது மண்டை உடஞ்சி அடிபட்டு இப்பதான் கே கே நகர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க. நீங்க உடனே புறப்பட்டு வாங்க. ஏமா ஒரு மாதிரியா இருக்க? நான் லேட்டா வந்தேன் கோமா. வரும்போது உனக்கு பிடிச்ச ஆராதனா ஸ்வீட்ஸ் வாங்கிட்டு தான் வந்திருக்கிறேன். பிடி பிரி தின்னு. பத்திரிக்கை நிருபரா? ஐசி, உங்களுக்கு ஒரு கஷ்டம்னா சகுனத்தை விட புருஷன் முக்கியம். அதுவே வேற ஒருத்திக்குன்னா புருஷனை விட சகுனம் முக்கியம். அது வேற யாரும் இல்ல, உங்க மருமகதா. இனிமேலாவது இந்த ராசி சகுனம் இதையெல்லாம் விட்டுட்டு உங்க மருமகளை ஏத்துக்கிட்டு வாழவேங்க. நான் வரேன். அப்போ வேலையில இருந்து நிக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். நீங்க என்ன வேணா சொல்லுங்க சார், என்னால அந்த ஆளோட சேர்ந்து வேலை பார்க்க முடியாது. இத சொல்றதுக்கு தான் என் வீடு தேடி வந்தியா? அப்படி என்னப்பா தப்பு பண்ணிட்டான் சார்? அந்த ஆள் காதல புகுந்த எறும்பு மாதிரி சார். கொடையில குடைச்சல் எனக்குல தெரியும். உனக்கு குடைச்சல் இருக்கிறதுனால அவனை வேலையில இருந்து நிக்கணுமா? அப்ப இதுக்கு என்னதான் வழி? ஒரே ஒரு வழி இருக்கு. என்ன சார் அது? பேசாம நான் வேலையில இருந்து நின்னுற வேண்டியதா? இந்த பாருப்பா, இப்படி அடிக்கடி கோவப்பட்டேன்னு வச்சுக்க, கடைசியில உன் வாழ்க்கை என்ன ஆகும் தெரியுமா? அதேதான். இரு வர்றேன். போன் வரும். ஆம்பளையா இருந்தா நீ பேசு, பொம்பளையா இருந்தா நான் பேசுவேன். அடடடடடட, நீயா? நீயும் வார வாரம் உண்டியல் குடுக்கற, நானும் வார வாரம் பணம் போடுறேன். இதெல்லாம் கோயிலுக்கா இல்ல குடும்ப செலவுக்கு ரொட்டேஷனா? ஏன் சார் அப்படி கேக்குறீங்க? உன்ன சொல்லி குத்தம் இல்லம்மா. சில கட்சிகளே உண்டியல் குலுக்கி அவங்கவங்க சாப்பிடுறாங்க, அதனால கேட்டேன். இல்லங்க, இத கோவில்ல தான் கொண்டு போய் போடுறேன். எந்த கோயில கொண்டு போய் போறீங்கன்னு சொல்லுங்க. அந்த கோயில நாங்களே போட்டுறோம். இடையில நீங்க எதுக்கு ரெப்ரசன்டேட்டிவா? இல்லங்க, இத நான் தான் கொண்டு போய் போடணும். இது பிரார்த்தனை. என்ன பிரார்த்தனை? என் வீட்டுக்காருக்கு மனநிலை. மனநிலை லூஸ். வைத்தியக்கார ஆஸ்பத்திரியில கொண்டு போய் சேர்க்க வேண்டியதானே. உண்டியில குளிக்கு ஏமா எங்க உயிரை வாங்குறீங்க? அதுக்கு இல்லங்க, இந்த பிரார்த்தனையை நிறைவேற்றிட்டா எங்க குடும்பத்துல இருக்கிற சில பிரச்சனை எல்லாம் தீர்ந்துடும் சொன்னாங்க. ஓஹோ, அதனாலதான். கடவுள் பிரச்சனையா? வைத்தியத்துக்கு 10 ரூபா போதும். வசந்த், அந்த பொண்ணுடைய புருஷனுக்கு புத்தி சாதனம் இல்லையா? ஏதாவது பணம் இருந்தா போட்டு அனுப்பு. எத்தனை நாளா இந்த வேலை? ஏடி, நான் புத்தி சாதனம் இல்லாதவனா? அண்ணனும் தங்கச்சியுமா சீப் டிராமா போட்டு என் மனசை மாத்திடலான்னு பாக்குறீங்களா? அது இந்த ஜென்மத்துல நடக்காது. ஒரு கைராசியான மவராசி வருது, அதுக்கு போலி பண்ணிட்டு அப்புறம் உனக்கு தர. வாமா, உனக்காக தான் காத்துட்டு இருக்கேன். உன் கையால போலி பண்ணு. இப்ப வாங்க. வேண்டாம், உன் பூவை நீயே வச்சுக்கா. உன் காடா இல்ல, நான் என்னடி 1000 காடை. ஒரு அர்ச்சனை தட்டு எடுத்துக்கிறமா. ஐயோ, தொட்டுட்டியா? அடி பாவி. ஏன் தொட்ட? என்ன ஓனி ஆடுறதுக்கு முன்னாடி தொடக்கூடாது. என்னடி அடிச்சு விட்டாளுங்க?
மட்டும் அடிபட்டு இருக்குது, என்ன ஆச்சு? கொஞ்சமா இருங்க. என்னமாச்சு? நான் புறப்பட்ட வேலையே சரியில்லை போல இருக்கு. புறப்பட்ட வேலை சரியில்லையா, இல்ல எதிரில வந்த ஆசாமி சரியில்லையா? ஆமா, யாரு எதிர வந்தது? யாரு வந்தது? சும்மா அப்படி பாக்காதீங்க, நான் தான் எதிர்க்க வந்தேன். உங்களுக்கே நல்லா தெரியும் நான் ரொம்ப ராசியானவன். அதனாலதான் மாதர் சங்க கட்டிடத்தை என்ன வந்து திறந்து வைக்க சொன்னாங்க. புரிஞ்சுதா? திறந்து வச்சுட்ட இனிமதானே தெரியும் என்ன ஆக போகுதுன்னு. காய ஒண்ணும் பலம். வாங்க வாங்க, உங்களுக்கு ஏதாவது திறக்கணுமா? சும்மா இருங்க சார். மேடம், நீங்க திறந்து வச்ச பில்டிங் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இடிஞ்சு விழுந்துருச்சுங்க. கட்டடமே இடிஞ்சு விழுந்துருச்சா? ரொம்ப அதிர்ஷ்டமான கை. என் அதிர்ஷ்டத்தை பத்தி நீங்க ஒண்ணு பேச வேண்டாம். அவன் அஸ்திவார சரியா போட்டிருக்க மாட்டான். இந்தா நில்லு, எங்க நேரா போயிட்டு இருக்கிற? இல்ல, நம்ம கீதா கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நம்ம கீதா எல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறமா. உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லுங்க. கதற கதறல பார்த்தா கையில தாலியோட வந்துட்டு போல இருக்கு. அதுக்கான முயற்சி தான் நடந்துட்டு இருக்கு. ஆக இன்னும் காரியம் நடக்கலை. தாலி இருந்தா வீட்டுக்குள்ள வா, இல்லனா வெளிய போ. போறனா? என்னையே வெளில தள்ளிட்டீங்களா? வர போடா. எத்தனை லவ் ஸ்டோரி பார்த்தவனா கீதா? இனிமே அந்த பையன் இந்த பக்கம் வரவே மாட்டான். விரட்டிட்டேன்ல. நான் எத்தனை லவ் ஸ்டோரி பார்த்திருக்கிறேன். அது என்கிட்டயே நேரா சொல்லு. ஆமா, நான் தான் வெளிகேட்ட பூட்டினேன். எப்படி வந்த? முன்னாடி கேட்ட பூட்டிட்டா பின்னாடி கேட்டு தன்னால பூட்டிக்குமா? இந்த பாருங்க, நான் பெட்ரூம்ல இருக்கிறேன், அதுவும் உங்க பொண்ணு பக்கத்திலே இருக்கிறேன். கதவு பூட்டி இருக்கு. இருந்தாலும் நான் எந்த தப்பும் பண்ணல. ஏன், நான் யோகியன். உன் யோகியத்தை பத்தி என்கிட்ட சொல்றியா? வெளியில தலை காட்ட முடியலடா. அவன் எப்ப கல்யாணம் எப்ப கல்யாணம் என்கிட்ட கேக்குறான். அப்பா, உங்க பொண்ணோட வாழ்க்கை உங்களுக்கு எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி அவர் தங்கச்சியோட வாழ்க்கை அவருக்கு முக்கியம். அவனுக்கு வக்காலத்தை நீ பேசுறியா? சார், இப்ப கூட உங்க பொண்ணு கருத்துல நான் தாலி கட்டிடுவேன். அது ஒண்ணும் பெரிய விஷயமே இல்ல. உங்க பொண்ணு கல்யாணத்துக்கு அப்புறம் சந்தோஷமா இருக்கணும்னா நான் சந்தோஷமா இருக்கணும். நான் சந்தோஷமா இருக்கணும்னா எங்க குடும்பத்துல இருக்கிறவங்க சந்தோஷமா இருக்கணும். அது கொஞ்சம் நாளாகும். நீ எவ்வளவு நாள் வேணா எடுத்துக்க. என் பொண்ணுக்கு அடுத்த வாரம் கல்யாணம். நேரத்துக்கு வந்தனா நீ மாப்பிள்ள, இல்ல அந்நேரத்துக்கு எவன் கிடைக்கிறான் அவன் தான் மாப்பிள்ள. இது பொண்ணுக்கு அப்பா பேசுற மாதிரி இல்ல, ஏதோ வியாபாரி பேசுற மாதிரி இருக்கு. நைனா, நீ கொஞ்சம் புறப்படுறியா? இப்படி மரியாதையா சொல்லியிருந்தா நான் அப்பயே கிளம்பிருப்பேன்ல. இப்ப மாத்திரம் என்ன சொல்ற? போ, நின்னு இருந்தா இப்படி வந்து திறந்து விடுங்க. ஓ, இது வேற இருக்கா? அவங்களை அழைச்சிட்டு போலான்னு வந்த. யார? உங்க மருமகள. எதுக்கு? எல்லாம் நல்ல விஷயம்தாமா. உங்க மருமக கையால புடவை வாங்கின ராசிதான். இத்தனை வருஷம் இல்லாம என் பொண்ணுக்கு குழந்தை பிறந்திருக்கு. எங்கன்னா போயிட்டீங்க? என்ன விஷயம்? காலையில இருந்து தங்கச்சி காண வக்கீல் நோட்டீஸ் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு ஒரு மாதிரியா இருந்துச்சு. எனக்கு என்னவோ பயமா இருக்கு. என்ன ரொம்ப பயந்துட்டியா? நீ எனக்காக இவ்வளவு கஷ்டப்படுறப்போ முட்டாள்தனமா நான் அந்த மாதிரி முடிவுக்கெல்லாம் போக மாட்டேன். அவரோட என்ன சேர்த்து வைப்பேங்கிற நம்பிக்கை எனக்கு இன்னும் இருக்குண்ணே.
இந்த கேஸ எவ்வளவு நாள் தள்ள முடியுமோ தள்ளுங்கன்னு சொன்னீங்க. நானும் என்னால முடிஞ்சதை செஞ்சேன். இந்த விவாகரத்து வழக்குல புருஷனும் மனைவியும் ஒரு வருஷம் பிரிஞ்சு இருக்கணும்னு சட்டம் சொல்லுது. அந்த ஒரு வருஷம் முடிஞ்சாச்சு. உங்க தங்கச்சி நினைச்சா வருத்தமா இருக்கு. நாளைக்கு தீர்ப்பு. அம்மா, நாளைக்கு அவங்க தங்கச்சி கேஸ்ல தீர்ப்பு. வக்கீல் சொன்னாரு தீர்ப்பு அவங்களுக்கு சாதகமா அமைய போறது இல்ல, பாதகமா தான் அமைய போகுதுன்னு. இதுக்கு மேலையும் அவன் வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்குவான்னு நினைக்கிறியா? என்னமோ எல்லாம் உன் இஷ்டம். இன்னைக்கு நான் சாப்பிடற மாதிரி இல்ல, சோத்துல தண்ணி ஊத்தி வை. அதுவும் என் பொண்ணு மாதிரியே காத்துக்கிட்டு இருக்கட்டும். நீ அவளோட வாழறதுக்கு எல்லா ஏற்பாடையும் நான் பண்றேன். சரின்னு சொல்லுப்பா. பேச்சு முடிச்சாச்சா? இனி எதையாவது சொல்லி என் மனசை கலைக்கணும்னு பார்த்த நான் இருக்க வரைக்கும் நிச்சயமா அது நடக்காது. இனி எந்த காலத்திலயும் அந்த பொண்ணு இந்த வீட்டுக்குள்ள வர முடியாது. அது மட்டும் இல்ல, என் பேச்சை மீறி என் பையன் எதையும் செய்ய மாட்டான். ஞாபகம் வச்சுக்கோங்க. வீணா எதையும் கற்பனை பண்ணாம பேசாம போய் படுத்து தூங்குங்க. நீ தைரியமா இருமா, நாளைக்கு என்னதான் நடக்குதுன்னு பாத்துருவோம். சொல்லு. தீர்ப்பு கிடைச்ச உடனே நேர கோயிலுக்கு போய் ரஜனை பண்ணிட்டு வரணும். எதுக்கு? இன்னையோட நம்மள பிடிச்ச சனி விடுது இல்ல, அதுக்காகதான். ஆமாமா. என்னப்பா இங்க கொண்டு வந்து நிப்பாட்டிங்க? ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன், எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர். ஒரு அஞ்சு நிமிஷம் தலையை காட்டிட்டு போயிடுவோமே. ஓம் திருவந்தே ராஜா வருணோ திருவம் தேஜோ பிரகஸ்பதிகி திருவந்த இந்திர சாந்திரணயாத்ரயா. திருவம் தம்பி, நான் எதுக்கு முன்னால சூரிய கோடி சமப்பிரபா வாமாயஸ்கராய மகா கணபதஞ்சமே நமஹ. ஓம் விநாயகாய நமஹ. விக்கராஜாய நமஹ. சுர்பகணாய நமஹ. கணதீஷாய நமஹ. ஓம் மகா கணபதியே நமஹ. ஓம் சர்வாய நமஹ. ஓம் ஸ்வரூபாய நமஹ. ஓம் விக்னப்ரதாய நமஹ. சீக்கிரம் போலாம்ப்பா, இன்னும் நடக்க வேண்டியது நடக்கலையே. நடந்தப்புறம் நடையகட்டும். ஓம் பிரதாப்ரயாய நமஹ. பொண்ணை கூப்பிடுங்க. ஓம் த்ருவந்தே ராஜா வர்ணோ த்ருவந்தே ஜோ பிரகஸ்பதி. இருங்க, கையோடு நானும் வந்துடுறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட். ரெக்வஸ்ட்னா என் தங்கச்சிக்கு மறுபடியும் வாழ் கொடுங்கன்னு கேட்பேன்னு எதுவும் தப்பாலாம் நினச்சிக்காதீங்க. இங்கே ஒரு விவகாரம் இருக்கு, அது முடிஞ்சு கிளம்பிடுவோம். இவ பந்தல்காரர், நீ தானே பந்தல்லாம் போட்ட? நான் தாங்க. இப்போ இல்லையா என் தங்கச்சி கல்யாணத்துக்கு நீ தானே போட்ட? அன்னைக்கு போட்டதும் நான் தாங்க. என்னென்னலாம் கட்டினேன்? வழக்கம் போல பந்தல், தோரணம், வாழைமரம், இதெல்லாம் கரெக்டாக தானே கட்டியிருந்தேன். இதெல்லாம் எதுக்கு கட்டுறது? என்னங்க இப்படி கேட்குறீங்க? புதுசாக கல்யாணம் ஆனவங்க குழந்தை குட்டியோட சந்தோஷமா பிரியாம இருக்குங்கிறதுக்காகத்தான் கொலையோட வாழ மரத்தை கட்டுறது. இப்ப இவங்க சந்தோஷமா வாழ போறது இல்ல, பிரிஞ்சு வாழ போறாங்க.
இந்த வாழை மரத்தை அவுத்துட்டு பிரிஞ்சு வாழறதுக்கு என்ன மரமோ அதை கட்டு. ஐயோ, அப்படி ஒரு மரமே இல்லைங்களா? தேடி பாரியா என்ன? அடுத்து தாலி கட்டும்போது என்ன வாசிப்பீங்க? கெட்டே மேடம். இப்போ அவங்க ரெண்டு பேரும் பிரிய போறாங்க, அதுக்கு என்ன வாசிக்கணும் வாசிங்க. அந்த மாதிரி வாசிப்பே இல்லைங்களே. சேரும்போது ஒன்று இருந்தா பிரியும்போது ஒன்று இருக்காதா? பார்த்து வாசிங்கப்பா. தாலி கட்டும்போது ஒரு மந்திரம் சொல்லுவாங்க, என்ன அது? மாங்கல்யம் தந்து நானே. அது என்ன அர்த்தம்? மஞ்சள் குங்குமத்தோடு ஆயிரம் காலம் நீடோடி வாழணும்னு அர்த்தம். இப்போ இவங்க ரெண்டு பேரும் விவாகரத்து பண்ணி போறாங்க, அதுக்கு ஒரு மந்திரம் சொல்லுங்க. அபச்சாரம் அபச்சாரம், அந்த மாதிரி ஒரு மந்திரமே இல்லையே. தாலி கட்டும் போது ஒரு மந்திரம் இருந்தா விவாகரத்து பண்ணும் போது ஒரு மந்திரம் இருக்கும். நல்லா வேகத்துல தேடி பாருங்க. உங்களெல்லாம் மறந்துட்டேன். எல்லோருக்கும் வணக்கங்க. என் பேச்ச மதிச்சு இத்தனை பேர் நீங்களாம் வந்ததுக்கு உங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி. எப்படி என் தங்கச்சி கல்யாணத்துக்கு வந்து அவங்கள மனசார வாழ்த்துட்டு போனீங்களோ அதே மாதிரி இன்னைக்கு ஒரு தடவை வாழ்த்துருங்க. ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு பிரிய போறாங்க. அதெப்படி தம்பி? ஆசீர்வாதம் பண்றது ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்றதுக்கு தான், பிரியறதுக்கு இல்ல. அதெல்லாம் முடியாது. முடியாதுங்கிறது உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். ஆனா நீங்களாம் ஆசீர்வாதம் பண்ணிட்டு தான் போறீங்க. அடுத்து யாரு? மாப்பிள, சாரி மிஸ் வசந்தகுமார், நீங்க சட்டப்படி விவகாரத்து கேட்டு இப்ப கோர்ட்டுக்கு போயிட்டு இருக்கீங்க. ஆனா உங்க கல்யாணம் இதே சத்திரத்தில் தான் நடந்தது. உங்களுக்கு ஜட்ஜி மந்திரம் சொல்ல, வக்கீல் நாகசரம் ஊதல, எல்லாம் செஞ்சது இவங்க தான். சம்பிரதாய பிரகாரம் நடந்த உங்க கல்யாணம் சம்பிரதாய பிரகாரம் பிரியர் தான் நியாயம் நான் நினைக்கிறேன். அதனால என் தங்கச்சி கழுத்தில் நீங்க கட்டின தாலிய நீங்களே போய் அவுத்துருங்க. ஒரு மாங்கலே இருக்கே, அது என்ன பண்றது? நான் எதையுமே தேவையில்லாம வாங்கி வைக்கிறது இல்ல. அதுக்கு ஆல்ரெடி பார்த்தே. ஐயோ, சீக்கிரமா வாமா, வேற யோக கழுத்திலே தாலி கட்டிட்டு போறோம். அச்சா அசைங்க. கங்க்ராச்சுலேஷன் கங்க்ராச்சுலேஷன். இந்த கையில பிடி மாப்பிள. மாங்கலே தான் பண்ணுங்க. கட்டி மேல மாலம் கட்டி மேல. மாங்கல்யம் தந்துனா நேனா மம ஜீவன ஹேதுரா சண்டே பத்ராம் யுவே தன் ஜீவன சரதாம் சதாம் கொட்டு வைங்கோ. மாங்கலியத்தில் புட்டு வைங்கோ. தீர்க்கமாயோ